எபிரேர் பதினொன்று மூன்றாம் வசனம் விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம் விசுவாச வாழ்க்கை குறித்து எப்ரேர் பதினோராம் அதிகாரத்தின் அடிப்படையிலே போதித்து வருகிறோம் எப்ரேர் பதினோராம் அதிகாரம் பல ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாடு எல்லாவற்றிலும் விசுவாசத்தை குறித்து போதிக்கப்படுகிற அத்தனை காரியங்களையும் எடுத்து வைத்து ஒட்டு மொத்தமாக இங்கே விசுவாசத்தை குறித்து இங்கே போதிக்கிறது ஆகவே இதை படிக்கும்போது நாம் பல காரியங்களை கவனிக்க வேண்டியதாக இருக்குது ஏன் ஒரு காரியத்தை இப்படி சொல்கிறாரு அப்படிங்கிறது அதுக்கான காரணங்கள் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் எல்லாவற்றிலும் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது எல்லாவற்றையும் அடி வைத்து அதன் அடிப்படையில் தான் அதை சொல்லுகிறார் இப்போ இதில் மூன்றாம் வசனத்திலே வந்திருக்கிறோம் மூன்றாம் வசனம் நிறைய விஷயங்களை உள்ளடக்கி இருக்கிறது இந்த மூன்றாம் வசனத்திலிருந்து ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பித்தேன் அது என்ன சொல்ல வருகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் உலகங்கள் விசுவாசத்தினால் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் சொல்ல வருது அது தன்னுடைய விளக்கத்தை கொடுத்தவங்களுக்கு உலகம் விசுவாசம் உண்டாக்கின உலகம் விசுவாசத்தினால் உண்டான உலகம் அதுதான் மூன்றாம் வசனத்தினுடைய மைய கருத்து இன்றைக்கு நாம் காண்கிற அந்த உலகத்தை பார்க்கும்போது எப்படி இந்த உலகம் வந்தது விசுவாசத்தினால் உண்டான உலகம் இது இட்ஸ் அ ஃபெய்த் ப்ராடக்ட் விசுவாசம் உண்டாக்கின உலகம் எப்படி உண்டாக்கினார் விசுவாசத்தின் மூலமாக விசுவாசத்தை கொண்டு எப்படி உலகத்தை உண்டாக்கினார் தேவனுடைய வார்த்தையில் அந்த விசுவாசத்தை வச்சு அதை வெளிப்படுத்தி இப்படி உலகத்தை உண்டாக்கினார் என்று இங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த விசுவாசம் ஒரு மாபெரும் சக்தி என்பதை உங்களுக்கு விளக்கி காண்பித்தேன் அதாவது இந்த இயற்கை உலகத்தில் இருக்கிற அத்தனை சக்திகளை காட்டிலும் மிகப்பெரிய சக்தி இதெல்லாம் அதுக்கு ஈடு ஆகாது ஏனென்றால் அது ஆவிக்குரிய உலகத்தின் சக்தி ஒரு ஆவிக்குரிய சக்தி இயற்கை உலகம் ஆவிக்குரிய உலகம்னு வரும்போது ஆவிக்குரிய உலகம்தான் பெருசு ஏன்னா அதிலிருந்து தான் இதெல்லாம் வந்தது இதெல்லாம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே அது இருந்தது அந்த தேவன் தான் இந்த காண்கிற இந்த உலகத்தை உண்டாக்கியிருக்கிறாரு அப்போ அந்த ஆவிக்குரிய உலகத்தின் சக்திகள் இந்த இயற்கை உலகத்தின் மிகப்பெரிய சக்திகளை காட்டிலும் மிகவும் சக்தி வாய்ந்தவை என்பதை உங்களுக்கு காண்பித்தேன் அப்போ இந்த விசுவாசம் என்கிறது ஒரு மாபெரும் ஆவிக்குரிய ஒரு சக்தி இதை கொண்டுதான் உலகத்தையே இதை காண்கிற உலகத்தை உண்டாக்கினார் என்று இந்த மூன்றாம் அதிகாரம் சொல்லுகிறது அப்போ இந்த சக்தியை தேவன் எப்படி பயன்படுத்தினார் என்பதை கவனிக்க வேண்டும் இதை எப்படி பயன்படுத்தினார் சிருஷ்டி இப்போ பார்த்தால் தெரியுது எப்படி பயன்படுத்தினார் முதல் முதல்ல இதை பயன்படுத்தினவர் எப்படி பயன்படுத்தினார் சிருஷ்டிப்பதற்காக பயன்படுத்தினார் அதிலிருந்து என்ன விளங்குது சிருஷ்டிப்ப பார்க்கும்போது முதல் ரெண்டு அதிகாரங்களை வேதத்தில் வாசிக்கும் போது ஆதியாமம் ஒன்று ரெண்டு ஆகிய அதிகாரங்களை வாசிக்கும்போது என்ன விளங்குது தேவன் அன்பினால் நிறைந்து மனுஷனுக்கு வேண்டிய எல்லாத்தையும் அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு அன்பு ஆர்வம் அவரை தூண்டி அந்த அன்பின் நிமித்தமாக தான் எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறார் விசுவாசம் அதனால்தான் கலாத்தியர் ஐந்து ஆறிலே சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசம் அன்பினாலே கிரியை செய்கிறது அன்பு தான் மோட்டிவேஷனாக இருக்குது விசுவாசம் கிரியை செய்கிறதுக்கு அதுதான் மோட்டிவேஷனாக இருக்க முடியும் இருக்கணும் தேவன் அப்படிதான் தான் விசுவாசத்தை இந்த உலகத்தை சிருஷ்டிக்கக்கூடிய அவ்வளோ பெரிய மாபெரும் சக்தியை அன்பின் நிமித்தமாக மட்டும்தான் பயன்படுத்தினார் அழிக்கல்ல கெடுக்கல்ல அன்பை கொண்டு அருமையான ஒரு உலகத்தை மனுஷன் வாழ்வதற்கு எல்லாவற்றையும் ஏராளம் தாராளமாக உண்டாயிருக்கிற ஒரு உலகத்தை அவர் உண்டாக்கினார் என்று நான் உங்களுக்கு காண்பித்தேன் அப்போ விசுவாசம் தான் கிரியை செய்கிறது இந்த அன்பையும் விசுவாசத்தையும் தேவன் அப்படி ஒன்றை இணைச்சி வச்சிட்டார் ஏன்னா அது ஒரு சேஃப்டி வால்வ் மாதிரி வச்சிட்டாருக்கா தெரியுது பெரிய சக்தியாக இருக்கிறதுனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் யார் கையில் கொடுக்குறோம் இதை சாதாரண இந்த நியூக்ளியர் பவரையே அது பெரிய சக்தி தான் அதை கொடுக்குறதுலேயே ஜாகிரதையாக இருக்கிறாங்க எல்லார் கையிலையும் கொடுத்தா அதை அழிச்சிட்டு போயிடுவான் உலகத்தையே சில முட்டாள்கள் அல்லது சில அவசர புத்திக்காரர்கள் அல்லது தீய குணம் படைத்தவர்கள் தங்களுக்கு பிடிக்காதவர்களெல்லாம் அழிக்கணும்னு நினைக்கிறவர்கள் இதை பயன்படுத்தக்கூடும் அப்போ உலகத்தில் இருக்கிற அந்த இந்த விசுவாசத்தை காட்டிலும் குறைவான சக்தியாக இருக்கிறது நியூக்ளியர் பவரையே கொடுக்கறதில் ஜாக்கிரதையாக இருக்கிறோம் எந்த பவரையும் யார்ட்டையும் கொடுக்குறதில் ஜாக்கிரதையாக இருப்போம் எவ்வளோ அதிக பவரோ அது அவ்வளோ அதிக ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்போ விசுவாசம் என்கிற இந்த சக்தியை மாபெரும் சக்தியை பயன்படுத்துவதில் தேவன் ஒரு சேஃப்டி வால் மாதிரி ஒன்று வச்சுட்டார் அதுதான் அன்பு அன்பினால் மட்டும்தான் அந்த விசுவாசம் பயன்படுத்தப்பட முடியும் அதை ரிலீஸ் பண்ணும்போதே அன்பினால் தான் அதை ரிலீஸ் பண்ணும் அப்படி வச்சிட்டார் கத்தர் எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க அதனால் இதை வந்து கெட்ட விதத்தில் பயன்படுத்த முடியாதபடிக்கு தான் விசுவாசம் கிரியை செய்யணும்னு வச்சிட்டார் இது தான் இதனால தான் பாருங்கள் விஸ்வாசத்தை குறித்து மலையை பெயர்க்கக்கூடிய சக்தின்னு வதம் போதிக்கும்போது போது எவன் மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுபோன்ற சொல்லி தான் சந்தேகம் தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசத்தலாம்னு சொன்னபடி ஆகும்னு மார்க் பதினொன்று இருபத்தி மூணு சொல்லுது இருபத்தி நாலு சொல்லுது ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் அடுத்த வாசனம் அதை யாரும் வாசிக்கிறதில்லை இதோடு முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க மலைகிட்ட சொன்னால் போயிடும் அடுத்த வசனம் சொல்லுது நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உங்களுக்கு யார் மீதாவது ஏதாவது குறை இருந்தால் அதை மன்னியுங்கள் பரலோப்பி தான் உங்களுக்கு மன்னிக்கிறது போல் நீங்கள் மன்னியுங்கள் இல்லைன்னா அவர் உங்களுக்கு மன்னிக்க மாட்டார் அந்த கருத்து என்ன மலையெல்லாம் பெயர்க்க சக்தி விசுவாசத்தில் இருக்குது உண்மை தான் ஆனால் ஜபம் பண்ணும்போது அந்த விசுவாசத்தோடு ஜபிக்கணும் ஆனால் ஜபம் பண்ணும்போது யார் மேலே குறை இருந்தால் அதை மன்னிக்காமல் ஜெபம் பண்ணால் எவ்வளோ பெரிய மலை பெயர்க்கக்கூடிய சக்தி கூட அங்கே வேலை செய்ய வாய்ப்பில்லை அந்த ஜபத்துக்கு பதில் கிடைக்க வாய்ப்பு சொல்லுது அப்போ அன்பு இல்லைனா அங்கே விசுவாசம் வேலை செய்யாது என்கிறத வேதவசனம் தெளிவாக தெளிவாக போதிக்கிறேன் அதெல்லாம் தான் காண்பித்தேன் இப்போ அதில் கடைசியில் ரெண்டு வசனத்தை சொல்லி முடித்தேன் அந்த ரெண்டு வசனத்திலேருந்து ஆரம்பிப்போம் இன்றைக்கி என்ன சொன்னால் அது தொடர விரும்புகிறேன் ரெண்டு முக்கியமான வசனங்களை காண்பித்தேன் ஒன்று வந்து ரெண்டு நாளாகவும் பதினாறு பத்தொம்போது பத்து பதினாறு ஒம்பது தம்மை குறித்து உத்தமமாக இருக்கிற இருதய உத்தம இருதயமாக இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த தேவனுடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது தேவனுடைய கண்கள் உலகம் முழுக்க உலாகி தேடிட்டுருக்குதான் ஒரு ஆளை எதுக்கு ஒரு நல்ல இருதயம் உத்தமமான இருதயம் உள்ள ஒரு ஆளை தேடிட்டு இருக்குது எதுக்கு அவன் மூலமாக தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவதற்காக கத்தர் வந்து தம்முடைய வல்லமையை இந்த பூமியில் வெளிப்படுத்தி காட்ட விரும்புகிறார் அன்பினால் உலகத்தை சிருஷ்டித்தவர் இன்றைக்கு பாவத்தினால் கெட்டு போயிருக்கிற உலகத்தில் நோயும் தரித்திரமும் எல்லா பொல்லாப்பும் நிறைந்திருக்கிற இந்த உலகத்தில் இன்றைக்கும் தேவன் அந்த விசுவாசம் என்கிற சக்தியை பயன்படுத்தி சுகத்தையும் விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்க விரும்புகிறார் இயேசு வந்து பார்த்தானே செஞ்சார் பாவ உலகத்தில் வந்து முடவரில் நடக்க செய்தார் குருடர் பார்வையிடையை செய்தார் இப்படியெல்லாம் அற்புதங்கள் எல்லாம் செய்தார் ஜன்னனுடைய தேவைகளை சந்திக்கிறதுக்கு ஏராளமான அற்புதங்களை செய்தார் அப்போ இந்த பாவ உலகத்தில் விழுந்து போன அந்த உலகத்தில் தம்முடைய அன்பினாலே அநேகருடைய தேவைகளை சந்திக்கிறதுக்கு தேவன் சில ஆட்களை பயன்படுத்த விரும்புகிறார் இன்றைக்கி அன்றைக்கி சிருஷ்டித்தப்போ ஆளே இல்லை அவரே சிருஷ்டித்தார் சிருஷ்டித்து முடித்த பிறகு கடைசியாக மனுஷனை சிருஷ்டித்தார் மனுஷனை சிருஷ்டித்த பிறகு அவர் செய்கிற எல்லாவற்றையுமே மனுஷன் மூலமாக தான் செய்கிறார் கர்த்தர் அதை நீங்கள் பாருங்கள் வேதத்தில் மனுஷனை சிருஷ்டித்து மனுஷன்கிட்ட உலகத்தை கொடுத்துட்டார் அதுக்கப்புறம் அவர் வந்து ஒன்று நேரடியாக ஒன்றும் செய்கிறது கிடையாது மனுஷனை கொண்டு தான் கர்த்தர் செய்கிறார் ஏதாவது ஒன்று செய்யணுமா அவர் மனுஷனை அழைக்கிறார் அவனை அனுப்புகிறார் அவனை வல்லமையினால் நிரப்புகிறார் அவன் வாயில் வார்த்தையை வைக்கிறார் இப்படி தான் கர்த்தர் செய்கிறார் அப்போது ஒரு மனுஷனை தேடிக்கொண்டிருக்கிறாராம் எதுக்கு தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த தாம் எவ்வளவு பலமுள்ளவர் வல்லமை உள்ளவர் தன்னால் என்ன செய்ய முடியும் என்கிறத இன்றைக்கு தோல்வியிலையும் விரக்தியிலேயும் பிரச்சனையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு காண்பிக்கும்படியாக ஜனங்களை தம்படையில் திருப்பும்படியாக அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நல்வாழ்வை அவர்களுக்கு தரும்படியாக ஒரு மனுஷனை எடுத்து பயன்படுத்துறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறாராம் பூமி எங்கும் அவருடைய கண்கள் உலாவி கொண்டிருக்கிறது தேடிக்கிட்டு இருக்கிறார் ஆள் தான் கிடைக்க மாட்டேங்குது அவர் பயன்படுத்துகிற மாதிரி இருதயம் உள்ள ஒரு ஆள் அவசியம் எத்தனை பேர் சொல்கிறீங்க நான் ரெடிங்க என்னை பயன்படுத்திட்டோம் அப்படின்னு நான் சொல்கிறேன் இன்னும் கேட்டால் நம்மளை ரட்சித்ததே அதுக்காக தான் ரட்சித்திருக்கிறார் சிலர் நடிச்சிட்ருக்கிறாங்க ரட்சித்துட்டாருங்க எப்போ வர்றாருங்க நான் மோட்சம் போகணுங்க அதுக்காக ரட்சித்தார் கிடையாது நம்முடைய நம்மளை ரட்சித்ததே நம்மளை எல்லாரையும் பயன்படுத்தி சில காரியங்கள் இந்த பூமியிலே செய்யும்படியாக வெறும் மோட்சம் போகிறதுக்காக அல்ல அதனால்தான் அடுத்த வசனம் ரொம்ப முக்கியம் ரெண்டா ரெண்டு தீம தேயு ரெண்டாம் அதிகாரம் அதை வாசிக்கிறேன் ஏன்னா அங்கேருந்து இருந்தால் ஆரம்பம் ரெண்டு தீமத்தேயு ரெண்டாம் அதிகாரம் இருபது இருபத்தொன்று வாசித்தேன் இப்போ பத்தொம்போதுலேருந்தே வாசிக்கிறேன் ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது கர்த்தர் தம்முடையவர்களே அறிவார் என்பதும் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவுன் என்றும் அதற்கு என்பதும் அதற்கு முத்திரையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்கிறாரு ஒரு பெரிய வீட்டிலே பொண்ணும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு அவைகள் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் ஆனவைகள் ஒரு வீடுனால் பலவிதமான பாத்திரம் இருக்கும் விலகி பாத்திரங்கள் பொண்ணு வெள்ளி போல் இன்னும் மரம் மண் மண்ணில் செய்யப்பட்ட சாதாரண பாத்திரங்களும் உண்டு சிலது வந்து கன கனமுள்ள பாத்திரங்கள் சில கனவீனமான பாத்திரங்கள் நான் தான் சொன்னேன் அந்த காலத்தில் நான் நினச்சிக்கிறது நம்மளை ஒருவேளை கனவீனமான பாத்திரமாக உண்டாக்கிட்டாரோ சிலரெல்லாம் கனமுள்ள பாத்திரமாக உண்டாக்கியிருக்காரு வீடுனா பல விதமாக இருக்கும் பாத்திரம் அது மாதிரி கத்தருடைய வீட்டில் சிலரை பெரிய ஆளுகளாக உண்டாக்கியிருக்காரு நிறைய ஆசிர்வச்சுருக்காரு அவங்களுக்கு பெரிய கிருவைகள்லாம் கொடுத்துருக்காரு சிலர் சும்மா ஒன்றும் இல்லாதவனா மண் மண்பாண்டமாக உண்டாக்கிட்டாருவாச ஆனால் அடுத்த வசனம் சொல்லுது ஆகையால் அதாவது இப்படி கத்தருடைய வீடு இப்படி இருக்கிறதுனால ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு எவைகளை விட்டு அதுக்கு தான் பத்தொன்பது வாசத்தை அநியாயத்தை விட்டுன்றிருக்குது அநியாயத்தை அக்கிரமத்தை பாவத்தை தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை இதெல்லாம் விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தப்பட்டதுமான ஆயத்த வாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாக இருப்பான் இங்கே சொல்கிறத பார்த்தா எல்லாரையுமே கனத்துக்குரிய பாத்திரமாக இருக்க வேணும் என்று தான் தேவன் விரும்புகிறார் யாரையும் சட்டிப்பான மாதிரி கனவீன பாத்திரமாக கனவீனமான பாத்திரமாக ஒன்றுத்துக்கு உதவாத பாத்திரமாக யூஸ்லெஸ்ஸாக கத்தர் எத்தனிக்கவே இல்லை அப்படி யோசனை பண்ணவே இல்லை யாரையும் இப்படி வச்சிடலான்னு சிலர் சொல்கிறது சரி கிடையாது சிலர் அப்படி தான் வச்சிருக்காரு கத்தன் கிடையாது எல்லாரையுமே ரொம்ப பிரயோஜனமுள்ள பாத்திரங்களாக எஜமானுக்கு உபயோகமான பாத்திரங்களாக எல்லா நற்கிரிக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரங்களாக தான் எல்லாரையும் கத்தர் திட்டமிட்டு வச்சிருக்கிறார் அப்படி தான் ஒவ்வொருவரும் ஆக வேணும் என்று விருப்பம் இதுதான் கத்தருடைய இது அதை அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன் வெசல்ஸ் ஆஃப் ஆனர் அதாவது கனமுள்ள பாத்திரம் கனமுள்ள பாத்திரங்களாக கத்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படி மாறுவது எப்படி கனமுள்ள பாத்திரங்களாக மாறுவது எப்படி இது வந்து தானாக ஒரு ஆள் அப்படி ஆயிடுறதில்லை பாருங்கள் சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நாம் யார் என்பதை உணராமல் இருக்கிறோம் பிரயோஜனமான ஒரு வாழ்க்கையை வாழ்வது கிடையாது ஒரு பெரிய தரிசனம் கிடையாது நோக்கம் கிடையாது திட்டம் கிடையாது கடவுள் நம்ம எதுக்கு அழைச்சாரு எதுக்கு ரட்சித்தார்ன்ற காரியத்தை குறித்து கூட ஒரு சரியான ஒரு அறிவு நமக்கு இல்லாமல் போயிடுது தான் வாழ்க்கையை வந்து ஏதோ ஒரு ஒரு நாள் தழுறமோ ஒழிய அதை வாழ்கிறது கிடையாது தழுறது வேற வாழ்கிறது வேறு தழுறது வந்து இந்த சலுத்தாக என்ற அந்த மாதிரி ஓடுது ஏதோ வண்டி ஓடுது எந்திரிச்சேன் சாப்பிட்டேன் போனேன் வந்தேன் கொஞ்சம் நேரம் டிவி பார்த்தேன் படுத்துனேன் அடுத்த நாள் திரும்பி என்ன பண்ணுறது வாடகை கொடுக்கணும் சோற சாப்பிட்ணும் இதுக்காக நம்ம இப்படி வாழ்க்கை அது அது வந்து வாழ்கிறது இல்லை அது தள்ளுறது வாழ்கிறதுங்கிறது வேற வாழ்கிறதுங்கிறது போதே ஒவ்வொரு நாளும் ஒரு பெரிய நோக்கம் இருக்குது கடவுளை ரட்சித்து ரட்சித்துருக்கிறாரு உள்ளே எதையோ வச்சுருக்காரு தால் அந்து வச்சுருக்காரு அதையெல்லாம் பயன்படுத்தி நான் கத்தருக்காக அவர் சொல்கிற காரியங்களை செய்ய வேணுங்கிற ஒரு பெரிய நோக்கத்தோடு தரிசனத்தோடு வாழ்கிறது தான் வாழ்கிறது நிறைய பேர் அப்படி வாழ்கிறது இல்லை ஆகவே அவர்கள் கத்தருடைய கையில் உபயோகமுள்ள ஒரு பாத்திரமாக இல்லை அந்த நிலையில் இல்லை அப்படிப்பட்ட நிலையில் அது மட்டும் இல்லாமல் ஒரு அன்பின் இருதயம் அவர்களுக்கு கிடையாது உள்ள காழ்ப்புணர்ச்சி பகை வெறுப்பு கசப்பு குரோதம் இதெல்லாம் நிறைஞ்சிருக்கு பாருங்கள் இதெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் வாழ்கிறாங்க சிலர் பார்த்துருக்கீங்கள அதை விடவே மாட்டாங்க அதை அப்படியே மனசுலே தான் வச்சுருப்பாங்க அதுவே அவர்களுக்கு எல்லாத்துக்கும் தடையாயிடுது விசுவாசம் வேலை செய்ய முடியாமல் போயிடுது தான் பாருங்கள் ஜவம் பண்ணால் ஒரு பதில் கிடையாது வாழ்க்கையில் என்ன தான் இவங்க உண்மையாக கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் என்ன தான் கிறிஸ்தவர்கள்னு பேர் எடுத்துருந்தாலும் என்னவாக இருந்தாலும் ஒருவேளை எதுவும் பாவங்களும் செய்யாமல் இருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு இருதயம் இருக்கிறதுனால இந்த இருதயத்திலேருந்து விசுவாசம் வேலை செய்ய முடியாது ஒரு ஜபம்ன்னா கூட அது கேட்கப்பட மாட்டாத அளவுக்கு அவருடைய ஜபம் கூட இருக்குது ஏன்னா உள்ளத்தில் வந்து அந்த அன்பு இல்லை தானே விசுவாசம் கிரியே செய்யும் அது இல்லாமல் இருக்குது அது மட்டும் இல்லை இந்த அன்பு இல்லைங்கிறது ஒரு பிரச்சனை அடுத்த பக்கம் பாவம் இருக்குது தேவனுக்கு பிரியமில்லாத சில காரியங்கள் அங்கே இருக்குது தவறான காரியங்களை செய்து கொண்டு அநியாயத்தில் ஈடுபட்டு கொண்டு அக்கிரமத்தில் ஈடுபட்டு கொண்டு அப்படி இருக்கிறதுனால அவர்கள் தேவனால் பயன்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரமாக இல்லை கத்தர் பயன்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரமாக அவர்கள் இல்லை ஆனால் அப்படி தான் இருக்கணும் அதுக்காக தான் ரட்சித்திருக்கார் கத்தர்ன்னா அவங்களுக்கு தெரியல அதை பற்றி ஒரு அறிவில்லை அப்படி இல்லை எதுக்கு வாழ்றோம்னே ஒரு நோக்கம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எப்படி அப்போ பயனுள்ள உபயோகமுள்ள ஒரு பாத்திரமாக கனமுள்ள பாத்திரமாக மாறுவது ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கிறது கிடையாது ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறது கிடையாது அதனால தான் இங்கே சொல்லியிருக்குது ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அப்போ ஏதோ ஒன்று செய்ய வேண்டியது இருக்குது நாம் செய்ய வேண்டியது ஒன்று இருக்குது சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாக இருப்பான் இதெல்லாம் விட்டு விலகுனா சுத்தி விரித்து கொண்டால் தானே அவன் இப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லி ஆகவே இது ஆட்டோமேட்டிக் ஆகிறது இல்லை இது வந்து நாம் நடப்பிக்க வேண்டிய சில காரியங்கள் இங்கே இருக்கிறது ரெண்டு குருந்தியருக்கு திருப்புங்க அப்போஸ் தான் இப்பவுல் அதை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறார் பாருங்கள் ரெண்டு குருந்தையர் ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வாசனத்திலேருந்து வாசிக்கிறேன் விசுவாசிகளுக்கு அவர் சொல்கிற அறிவுரையை பாருங்கள் அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது அவிஸ்வாசியுடனே விசுவாசிக்கு பங்கு ஏது தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது நான் அவர்களுடனே வாச அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாக இருப்பேன் அவர்கள் என் ஜனங்களாக இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்களே விசுவாச சொல்கிறாரு உனக்கும் நீ வந்து நீதி உனக்கும் அநீதிக்கும் சம்மந்தம் எது ஒளிக்கும் நீ வந்து ஒளி ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது அதோட சேந்திராத போய் இருளோட சேந்தராதங்கிறாரு கிறிஸ்துவுக்கும் வேலியாளுக்கும் நீ கிறிஸ்து பேலியாளோட உனக்கு இசை அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் பங்கு நீ நீ விசுவாசி அவிசுவாசியோட உனக்கு என்ன வேலைன்றார் தேவண்டி ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் சம்மந்தம் ஏது அப்படிங்கிறார் அப்போ எப்படி வித்தியாசப்படுத்துகிறாரு பாருங்கள் நம்ம இந்த உலகத்தில் தான் வாழ்கிறோம் அவிஸ்வாசிகள் மத்தியில் தான் வாழ்கிறோம் இருந்தாலும் நமக்கு அவர்களுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது அவரில் மாறி நம்ம ஆகிடறது இல்லை அதே உலகத்தில் இருந்தாலும் நாம் வித்தியாசமானவர்களாக இருக்கிறோம் அது சொல்லிட்டு சொல்கிறார் ஆனபடினால் பதினேழு நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கத்தர் சொல்லுகிறார் தொடாதென்றார் அவங்க ஈடுபடுற காரியங்களில் ஈடுபடாதென்றார் அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன் விசுவாசிகளுக்கு சொல்கிறார் பாருங்கள் அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன் நீங்கள் எனக்கு குமாரும் குமாரத்தி என்று சர்வ வல்லமுள்ள கத்தர் சொல்லுகிறார் சொல்லிவிட்டு அப்புறம் ஏழாம் அதிகாரம் கண்டினியூ பண்ணுது அப்படியே இது வந்து ஒரு கடிதம் இதை வந்து நம்ம வசதிக்காக சாப்டரு வருஷ எல்லாம் போட்டு பிரிச்சிருக்கிறாங்க கடிதம்லாம் தெரியும் இல்லையா உங்கள் பிள்ளைக்கு ஒரு கடிதம் எழுதுறீங்க சாப்டர் ஒன் வசனம் நான் போட்டு எழுதுவீங்க பிள்ளைகாப்பா என்னப்பா கடிதம் எழுதிருக்கிறீங்கன்னு ஆ புக்காக எழுதுறீங்க இது பிரித்தது வந்து நான் உங்களுக்கு சுலபமாக சுட்டி காட்டுறதுக்காக இத்தனை இத்தனை அதிகாரத்துக்கு இத்தனை வசனத்துக்கு திருப்புங்கன்னு சொல்லலாம் இல்லைனா எப்படி சொல்லுவீங்க இவ்வளோ பெரிய கடிதத்தில் எங்கே போங்கன்னு சொல்ல முடியும் அதுக்காக பிரிச்சுருக்காங்களோ ஒழிய நீங்கள் அதனால் உங்கள் மைண்ட்லேயே இது இது வேறு சாப்டர் அது வேற சாப்டர் ஆகிடக்கூடாது தொடர்ந்து அப்படியே வாசிங்க அப்படி சொல்லிவிட்டு அதாவது எல்லாம் விட்டு பிரி புறப்பட்டு போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள்னு சொல்லிவிட்டு அப்புறம் சொல்கிறார் ஏழாம் அதிகாரத்தில் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால் எப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் இப்போ சொன்னார் அப்படிப்பட்ட வாக்குத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியால் பிரியமானவர்களே மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம் தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவும் அப்போனா என்ன அர்த்தம் விசுவாசிகளுக்கு தான் எழுதுறாரு விசுவாசிகளாக இருந்தாலும் இந்த உலகத்திலே பாவ உலகத்திலே பிசாசு இந்த உலகத்தின் அதிபதியாக இருக்கிறான் அப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்கிறது நிமித்தமாக ஒரு விசுவாசி ரத்தத்தால் கழுவப்பட்டவனாக இருந்தாலும் கூட அன்றாடம் இந்த உலகத்தில் வாழ்கிறது மூலமாகவே பல அசுத்தங்கள் நம்ம வந்து ஒட்டி கொள்ள வாய்ப்பு இருக்கிறது அதிலிருந்து நாம் விலக வேண்டும் அந்த அசுத்தங்களை நீக்கி கொள்ள வேண்டும் அதிலிருந்து சுத்திகரிக்கப்பட வேண்டும் அதிலிருந்து நம்மை பரிசுத்தமாக காத்து கொள்ள வேண்டும் என்ற அந்த அவசியத்தை இங்கே சொல்கிறாரு நம்ம ஊர் பழக்கம் இருக்குது இல்லையா நம்ம ஊரில் சொன்னால் விளங்கும் வெளிநாட்டிலலாம் சொன்னால் கூட வழங்காது வெளியே போயிட்டு வந்தால் காலக்கலவுறோம் எதுக்கு அவ்வளோ அழுக்கு எதை எதை மிதிப்பமோ சொல்ல முடியாது நம்ம ஊரில் அதனால் உள்ளே வந்தவுடனே காலக்கலவுறோம் இது வேறு நாட்டில் பிரசங்கம் பண்ணிங்கன்னா அதை விளக்கி விளக்கி சொல்லணும் ஏ ஆனால் அங்கே கூட ஒன்று வழங்கும் பாருங்கள் தினந்தோறும் குளிக்கிறோம் காலையில் குளிக்கிறோம் சில நேரத்தில் ரெண்டு வேலையும் குளிக்கிறோம் ஏன்னா நம்முடைய வேலை ஈடுபாடு போய் ப பதை செய்யும்போது எல்லாம் அழுக்காயிட்றோம் மறுபடியும் குளிக்க வேண்டியது அவசியமாக ஆயிடுது வாழ்க்கையில் ஒரு நாள் குளித்தா போதுன்னு கிடையாது ஏராளமான அழுக்கு இருக்குது அழுக்கு வீட்டை பாருங்கள் எல்லாம் சா சாத்தி ஏசி போட்டு வச்சிங்கன்னா கூட தூசி வந்து படிஞ்சிருக்கும் ஏசி வந்து தூசி வராதுன்ற அர்த் அர்த்தத்தில் இல்லை அந்த ஜன்னலெல்லாம் மூடி வச்சிங்கன்னா கூட சந்து பூந்தில் பூந்து எப்படியோ தூசி வந்துடுது அதுபோல் இந்த உலகத்தில் பாவ உலகத்தில் நீங்கள் எவ்வளோ தான் கரெக்டாக வாழ்ந்தாலும் கூட இந்த அசுத்தம்ங்கிறது பல்வேறு விதங்களில் நம்முடைய வாழ்க்கையில் என்ட்ராயிடுது அதனால தான் இந்த அசுசிகள்லாம் நீங்கள் நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் பரிசுத்தமாக வேணும் என்று வேதவாசனம் பவுலப்போசனும் போதிக்கிறார் பவுலப்போசன் தன்னை பற்றியே சொல்கிறார் பாருங்கள் ஒன்று குருந்தியர்ல பாருங்க ஒன்று குருந்தியார் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்று குருந்தியார் ஒன்பது இருபத்தி நாலில் பாருங்கள் பிரசங்கியார் இவர் இவ்வளோ பெரிய அப்போஸலன் அவரே எவ்வளோ ஜாகிரதையாக இருக்காருன்னு சொல்கிறார் பாருங்கள் இந்த உலகத்தில் வாழும்போது எவ்வளோ ஜாகிரதையாக இருக்க வேண்டியது இல்லைனா கனமுள்ள பாத்திரமாக இருக்க முடியாது கடவுள் உபயோகப்படுத்தக்கூடிய நல்ல பாத்திரமாக இருக்க முடியாது அந்த விசுவாசம் நமக்குள்ளேருந்து வேலை செய்யக்கூடிய அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக அது இருக்காது அப்படிங்கிறத சொல்கிறாரு இருபத்தி நாலாம் வசனத்துலேருந்து பாருங்கள் ஒம்பது ஒன்று குறைஞ்சரில் பந்தய சாலையில் உள்ள எல்லாரும் ஓடுவார்கள் ஆகியும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் வாழ்க்கையை ஒரு பந்தயத்தில் ஓடுற ஓட்டக்காரனுக்கு ஒப்பிடுறார் பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாக இருப்பார்கள் இந்த ஓட்டக்காரனில் பார்த்துருக்கீங்களா பந்தயத்தில் ஓடுறவங்க ஒலிம்பிக்லலாம் ஓடுறவங்க ரொம்ப கட்டுப்பாடோடு இருப்பாங்க என்ன சாப்பிட்ணும் எவ்வளோ எக்ஸசைன் எக்ஸசைஸ் செய்யணும் எவ்வளோ நேரம் தூங்கணும் கரெக்டாக தூங்கணும் திருமணி நேரம் கரெக்டாக இதெல்லாம் சாப்பிட்ணும் எதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடாமல் இருக்கணும் சும்மா இஷ்டப்பட்டது கண்ணில் பார்த்ததெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு ஈர்க்க முடியாது ரொம்ப இச்சை அடக்கமாக அவசியம் இருக்குது தங்களுக்கு விரும்பின காரியங்கள்லாம் சிலதெல்லாம் விட்டு கொடுக்குறாங்க ஏன்னா இந்த சரீரத்தை நல்லா வச்சிருந்து அந்த பலத்தெல்லாம் தங்களுடைய விளையாட்டில் தங்களுடைய அந்த ஓட்டத்தில் காட்டும்படியாக வைத்திருக்கிறாங்க அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறார்கள் நாமும் அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படியாக அப்படி செய்கிறோம் எத்தனை பேர் நினைக்கிறீங்க ரொம்ப கட்டுப்பாடோடு கரெக்டாக ஜாக்கிரதையாக கத்திரிக்க பிரியமான விதத்தில் வாழ்ந்தால் அதுக்கு ஒரு தனியாக கிரீடமே கிடைக்குது கடைசியில் என்ன பெரிய பலன் இருக்குது ஆதலால் நான் நிச்சயம் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன் அவரை சொல்கிறாரு நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன் ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலமம் பண்ணேன் இப்போ கவனிங்க மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாக போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த மாம்ச சரீரம் இந்த பாவ சரீரமுங்கிறது பல்வேறு சோதனைக்கு ஆளாகிறது பாருங்கள் இந்த சரீரம் வந்து பாவத்துக்கு இழுக்குது நம்மளை பாவம் செய்ய சொல்லுது தூண்டுது அநேக நேரத்தில் பாவத்தின் ஆசை இச்சைகள் இந்த சரீரத்தில் வந்து வெளிப்படுது அநேக நேரத்தில் ஏ சிலர் இருக்கிறாங்க நான் அவ்வளோ அனாயிண்டட் பிரதர் ஏ உச்சந்தல்லேருந்து உள்ளங்கால் வர இந்த ஆவியின் எண்ணெய் ஓடிக்கிட்டு இருக்குது ஆகவே எனக்கு எந்த சோதனையும் வராது சான்ஸே கிடையாது நான் சோதிக்கப்பட முடியாதுன்றாங்க ஜாகிரதை கண்டிப்பாக சோதிக்கப்படுவீர்கள் நீங்கள் எவ்வளோ அபிஷேக் ஆயில் கொண்டு தலையில் ஊற்றுனாலும் அது ஆர்வனின் தலையிலேருந்து கால் வர ஓடுற மாதிரி அவ்வளோ அதிகமாக ஊற்றினாலும் கூட எவ்வளோ உங்களை தலையில் அபிஷேகம் பண்ணாலும் கூட இந்த பாவம் இந்த பாவ சோதனைகள் இதனுடைய அசுத்தங்கள் நம்ம வந்து ஒட்டி கொள்ள வாய்ப்பு இருக்குதா அப்போஸ் நாய் பவுலை விட அபிஷேகம் யாராவது பட்டிருக்காங்களா அப்போஸ் நாய் பவுலை விட யாராவது கத்தரால் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு முத்திரை குத்தப்பட்டு அழைக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்காங்களா கிடையாது அவர் சொல்கிறாரு மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறேன் நானே ஆகாதவனை போக ஆகாதவனாய் போகாதபடி என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் சரீரம் அப்பப்போ பல்வேறு காரியங்களை வாஞ்சிக்கிறது பின்னால் போகணுன்னு சொல்லுது அதை ஆசிக்கிறது அதை விரும்புகிறது இந்த பல்வேறு ஆசை இச்சைகள் சரீரத்திலேருந்து ஆளை பார்க்குது ஆனால் அது சொல்கிறத நான் செய்கிறதில்ல சரீரம் என்ன ஆளுகிறது கிடையாது சரீரம் என்ன கீழ்ப்படுத்துறது கிடையாது நான் சரீரத்தை கீழ்ப்படுத்துகிறேன்றார் பெரிய டிசிப்ளினோட வாழ்கிறேன்றார் அது சொல்கிறதெல்லாம் நான் செய்கிறதில்ல எனக்கு தோன்றதெல்லாம் நான் செய்கிறதில்லை எனக்கு இது ஆசையாக இருக்குது ஆனால் இது போகிறேன் அப்படின்னு பண்ணுறதில்லைன்றார் கத்தருடைய பார்வையில் எது ஏற்றதோ அதை மட்டும் தான் பண்ணுறேன் அவ்வளோ ஒரு டிசிப்ளினோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் ஏன்னா நான் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறவனை போல இருக்கிறேன் ஒரு கீழத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஓடிக்கொண்டிருக்கிறேன் அதனால் ரொம்ப சீரியஸாக இருக்கிறேன்றார் அவ்வளோ பெரிய ஊழியர்காரர் அப்போ இன்றைக்கி சாதாரண ஊழிகாரர்லாம் கூட ரொம்ப கவனிக்க வேண்டியதாக இருக்குது சாதாரண விசுவாசிகள் இன்னும் அதிகமாக கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது அப்போ இந்த உலகத்தின் பாவங்கள் வந்து நம்ம வந்து அசுத்தப்படுத்த வாய்ப்புகள் நிறைய தான் வேதவாசனம் சொல்லுகிறது இதிலருந்தான் விலைக்கு நம்ம காத்து கொள்ள வேணுன்றார் ஏன் இந்த இருதயம் வந்து பிரயோஜனமில்லாத இருதயமாக ஆகிடக்கூடாது தப்பான காரியங்கள் வந்து உள்ளே பூந்துக்கிட்டு ஆக்கிரமிச்சுக்கிட்டு இந்த இருதயத்தை ஆண்டுக்கிட்டு இந்த இருதயத்தில் அதை அது இடம் பிடிச்சி பெற்றுச்சுன்னா இந்த மலையை பெயர்க்கிற விசுவாசம்னு சொல்கிறோமே இது எப்படி வேலை செய்யுது அது இதுன்னு சொல்கிறோம் இல்லையா இதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனமே இருக்காது பிரசங்க கேட்டதோடு தான் சரி எந்த வெற்றியும் இருக்காது கோயிலுக்கு போனதோடு சரி ஜபத்துக்கு பதிலே இருக்காது பைபிளை தூக்கிடுவதோடு சரி ஆனால் அந்த பைபிள்னால எந்த பலனும் இருக்காது ஏன்னா இருதயம் சரியில்லை அந்த மாதிரி ஒரு இருதயத்திலிருந்து விசுவாசம் புறப்பட்டு செல்ல முடியாது அந்த மாதிரி இருதயத்திலிருந்து சுகம் உண்டாக முடியாது அந்த மாதிரி இருதயத்திலிருந்து வெற்றி வாழ்வு உண்டாக முடியாது அந்த மாதிரி இருதயத்திலிருந்து நல்ல காரியங்கள் பிறக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா பாவம் வந்து அந்த இருதயத்தை கெடுத்து போடுது விசுவாசம் ஒரு இருதயத்திலேருந்து வேலை செய்யணும்னா அதுதான் சொல்கிறார் இல்லையா அதுக்கு தான் என்ன மாதிரி இருதயம் உள்ளவர்களை தேடிட்டுருக்கிறாராம் தமக்கு தம்மை குறித்து உத்தம இருதயம் உள்ளவர்களை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார் எல்லாரையும் பயன்படுத்துகிறது முடியாது தம்மை யாரை வேணால் பயன்படுத்த முடியும் ஆனால் உத்தம இருதயங்கிறது அவசியமாக இருக்கிறது இருதயத்தை கத்திரத்தில் அர்ப்பணித்து அணி அர்ப்பணிக்கிறது அவசியமாய் இருக்கிறது இருதய இருதயம் சரியாக இருந்தால் இருதயம் உத்தம இருதயமா இருந்தால் கத்தர் பயன்படுத்த முடியும் பாருங்க இந்த உலகம் இந்த உலகத்தில் நாம் வாழுகிறோம் அப்போ அந்த இருதயத்தை கரெக்டாக வைக்கிறேன் நான் விசுவாசம் வேலை செய்யணும் நாம் கனமுள்ள பாத்திரமாக இருக்க வேண்டும் கர்த்தர் பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவியாக நம்ம எதிர்பார்க்கிறார் அதுக்காகவே நம்ம அப்படி காக்க வேண்டியதாக இருக்குது விசுவாசம் என்கிற இந்த அபார சக்தியை உள்ளே வச்சு இயங்க பண்ண விரும்புகிறார் கர்த்தர் இந்த உலகத்தில் தேவன் தம்முடைய வல்லமையை காட்ட விரும்புகிறார் தம்முடைய அன்பை வெளிப்படுத்த விரும்புகிறார் அநேகர் நம் மூலமாக பயன் உண்டாகும்படி விரும்புகிறார் இப்போ நான் இருக்கிறேன்னா என் மூலமாக இத்தனை பேருக்கு பயன் உண்டாகும்படியாக தான் என்ன வச்சுருக்கிறார் அப்போ இருதயத்தை நான் எப்படி காக்க வேண்டியதாக இருக்குது பாருங்கள் இருதயத்தை காக்கலைன்னா எல்லாம் ஒன்றும் சரிப்பட்டு வராது அப்படி தான் நீங்களும் உங்களையும் கத்துற அதுக்காக தான் வச்சுருக்கிறார் இந்த உலகத்தில் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவதற்காகவே வச்சிருக்கிறார் ஆகவே காதுக்குள்ளே எல்லாத்தையும் அனுமதிக்க முடியாது சில நேரத்தில் உட்காந்து யாராவது பேசுகிறத கேட்டோம்னா காதை கழுவ வேண்டியதாக இருக்குது பெனாயில் போட்டு ரத்தத்தை தெளிக்க வேண்டியதாக இருக்குது சில நேரத்தில் நாம் கரெக்டாக இருந்தால் கூட நம்ம கண்ணுக்கு முன்னால் தவறான காரியங்களை கொண்டாந்து பிசாசானம் நிறுத்துக்கிறான் நம்மளை திசை திருப்புவதற்காக கவனத்தை அந்த பக்கம் திருப்புறதுக்காக அப்போ அந்த கண்ணுக்குள்ளே நுழையிற காரியங்கள் ரொம்ப ஜாகிரதை கண்ணை கழுவ வேண்டியதாக இருக்குது நீங்கள் கழுவுறதை பற்றி நம்பலையா திருப்புங்க நான் காமிக்கிறேன் உங்களுக்கு எபேஸ் என்ன கழுவுன்னு கழுவுணுன்றாருன்னு பார்க்குறீங்க பாருங்கள் சார் அஞ்சாம் அதிகாரத்துக்கு திருப்புங்க அஞ்சாம் அதிகாரம் புருஷர் மனைவிக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறாரு ஆனால் கடைசியில் சொல்கிறாரு இல்லை இல்லை வெறும் புருஷர் மனைவிக்கு இல்லை இது வந்து கிறிஸ்துவும் சபையும் என்கிற ஒரு பெரிய ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன்றார் அதாவது புருஷ மனைவி அன்பு கூற வேண்டும் அப்படின்லாம் சொல்லும்போது சொல்கிறாரு புருஷர்களே உங்கள் மனைவியில் அன்பு கூறுங்கள் அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து இருபத்தஞ்சு இருபத்தாறு நாம் அதை திருவசன தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும் என்ன பண்ணுறாராம் கிறிஸ்து சபையை திருவசனத்தை கொண்டு வசனம் இந்த வசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தம் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார் கிறிஸ்து சபையை மனவாட்டியாகிய சபை அவ்வளோ நேசிக்கிறாராம் எவ்வளோ நேசிக்கிறாரு அந்த சபையை தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறாராம் எதுக்காக கடைசியில் தேவன் முன்பாக கொண்டு போய் நிறுத்தும் போது எந்த கரை திரை ஒன்று கூட ஒரு அழுக்கு கூட இருக்கக்கூடாது அப்படி கொண்டு போய் நிறுத்தும்படியாக வசனத்தை வச்சு கழுவிக்கிட்டே இருக்கிறாராம் இந்த காலத்திலலாம் ஒரு உதாரணம் சொல்லுவேன் அமெரிக்காவில் அந்த காலத்தில் ஒரு கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு மேலே முன்னாடி இந்த வாஷிங் மிஷின்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு அம்மா துணி துவைச்சி போடுற வேலையில் இருந்தது படிப்பறிவு இல்லாத காலம் அது அங்கே கூட அந்தமாவுக்கு எழுத படிக்க தெரியாது ஒரு சபையில் போய்ட்டு விசுவாசியாக இருக்குது அந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்ணி முடித்தோன்னா ஒவ்வொரு வாரமும் அந்த பாஸ்டர் வந்து அந்த வாசலில் போய் நிற்பாரான் முடிச்சுட்டு இது வெளியே போகும்போது பாஸ்டர் ரொம்ப அருமையாக இருந்தது உங்கள் பிரசங்கம் எனக்கு ரொம்ப அருமையாக இருந்தது அக்கா அப்படின்னு இவர் பா தெரியும் இந்தமாவுக்கு படிக்க தெரியாதுன்னு என்ன இந்தம்மா ரொம்ப அருமையாக இருந்தது ரொம்ப அருமையாக இருந்தது எதாவது விளங்குச்சா அந்தமாவுக்குன்னு கேட்பாரான் நான் என்ன வசனம் சொன்னேன் சொல்லுங்கள் பார்ப்போன்னு வரான் இல்லையா எனக்கு படிக்க தெரியாது அதனால் எனக்கு வசனம் தெரியாதுன்னு நான் மூணு பாயிண்ட் சொன்னேன்னு அதாவது தெரியுமா நான் அதுவும் தெரியாது எனக்கு அதெல்லாம் புரிகிற அளவுக்கு நான் பெரிய இது கிடையாதுன்னுறான் அப்போ அப்போ சொன்னாரான் அப்புறம் எப்படி ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லிவிட்டீங்க என்ன நல்லா இருந்தது அப்படின்னாராம் அப்போ அந்த மாதிரி சொல்லித்தான் ஐயா நான் துணி துவைக்கிறேன் அது எவ்வளோ அழுக்காக இருந்தாலும் அந்த துணி அந்த துணியில் சோப்புன்னு கொடுக்குறான் பாருங்கள் ஒன்று அதை எடுத்து நல்லா தேய் தேயின்னு தேய்ச்சி நாலு அடி அடித்தாது எவ்வளோ அழுக்காக இருந்தாலும் அதெல்லாம் வந்துடுது ஒவ்வொரு நாளும் அழுக்க நான் சோப் போட்டே நீக்கிறேன் அழுக்காக இருக்கிற துணியை சுத்தமாக்கி தர்றது தான் என் வேலை உங்கள் கோயிலுக்கு வந்து நான் உட்காந்துருந்து நீங்கள் பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே அழுக்காக இருந்த என்னுடைய மனம் என்னுடைய இருதயமெல்லாம் எல்லாம் சுத்தமானது போல ஆயிடுது அதைத்தான் சொன்னேன் அதைத்தான் சொன்னேன் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு கேட்க கேட்க எனக்கு அப்படியே என்னை யாரோ துணி துவைக்கிற மாதிரி துவைச்சி எடுத்த மாதிரி இருக்குது பரிசுத்தமானது போல் இருக்குதுண்ணா வசனத்தினுடைய எஃபெக்ட் அதுதான் வசனம் வந்து தண்ணி மாதிரி தண்ணியை ஊற்றி கழுவுகிறோமே அது மாதிரி கத்தருடைய வசனம் வந்து நம்முடைய உள்ளங்களை கழுவுகிறது சுத்தமாக்குகிறது அழுக்கை நீக்குகிறது எல்லாம் பண்ணது பாருங்கள் இது ரொம்ப அவசியம் கத்தர் வந்து சபைக்கு அதுதான் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாராம் வசனத்தை அதுக்குன்னே கொடுத்துருக்குறார் நம்ம பரிசுத்தமாக்குவதற்கு அதுக்கு தான் வர்றோம் பாருங்கள் சபைக்கு வரும்போது சபைக்கு வரும்போது உள்ளே ஒரு பெரிய வேலை நடக்குது அதை உணர்றீங்களா என்னென்னு தெரில அது உள்ளே ஒரு பெரிய வேலை நடக்குது இப்படிப்பட்ட காரியங்களை கேட்கும்போது நம்முடைய இருதயம் சரியாகிறது கொஞ்சம் கோணலுமானமாக மாநிலமாக இருக்கிற இறுதியும் கூட சரியாகிறது நேரான நல்ல திசைக்கு திரும்புகிறது கவனமெல்லாம் கத்தர் பேரில் திரும்புகிறது பாவத்தை விட்டு விலகுகிறோம் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறோம் கத்திருக்கென்று உள்ள ஒரு பாத்திரமாக நாம் மாற ஆரம்பிக்கிறோம் மாறலைன்னா என்ன ஆகுது நம்ம அதை பற்றி கவனீனமாக இருந்துகிட்டு வந்துவைங்க ஏதோ நான் பாடங்க ரட்சிக்கப்பட்டேன் நான் ஜியான சாதனை எடுத்துவிட்டேன் இதுக்கப்புறம் என்ன இருக்குது ஏசு வந்தால் நான் போனோம் அவ்வளோதான் அப்படின்ற ஒரு இதில் இருக்கிறவங்க ஏன் வாழ்ந்துருவீங்க ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச இந்த வெளி சத்தியத்தின் வெளிச்சத்தில் நடக்காவிட்டால் இந்த அசுத்தத்தை எல்லாம் வாழ்க்கையில் அனுமதிச்சுட்டு அது ஒன்று காணாமல் கண்ணும் காணாமல் இருப்பீர்கள் என்றால் என்ன ஆகும் நம்முடைய இருதயமே நம்மை குற்றப்படுத்தும் குற்றவாளி என்று தீர்க்குமா அப்படியே சொல்லுது வேதவாசனம் திருப்புங்க ஒன்று யோவான் மூணாம் அதிகாரம் ஒன்று யோவான் மூணாம் அதிகாரத்துக்கு போவோம் இருபதாம் வசனம் நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராக இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார் இருதயத்துக்கே தெரியுது கத்தருக்கு சிம்பிளா சொல்ல போன அதாவது உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது இருதயம் சரியில்லை இருதயத்தில் அழுக்கு பூந்துருச்சுன்றத கடவுள் வந்து ஒரு தீர்க்க தரிசியை கொண்டாந்து கத்தர் சொல்லுகிறார் சகோதரனே இந்த பாவ மக்கள் இருக்குதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் இருதயத்துக்கே அது தெரிகின்றார் இருதயத்தை செக் பண்ணி பாருங்க அது சொல்லும் உங்கள் உள்ளத்தை செக் பண்ணி பாருங்கள் உங்கள் உள்ளமே சொல்லும் உள்ள பாவம் இருக்குதுன்றதை சொல்லுங்கிறார் இதுக்கு ஒன்றும் கத்தர் வந்து சொல்ல வேண்டியதில்லை இருதயத்துக்கே தெரியுதுன்னா கத்தருக்கு தெரியாதா அதுதான் சொல்கிறாரு உங்களை இருதயங்களுமே உங்களை குற்றவாளிகளை தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராக இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார் நம்ம இருதயத்துக்கு தர்றதை காட்டிலும் கற்றுக்க அதிகமாக தெரியும் ஏ சொல்லிட்டு பிரியமானவர்களே நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அதாவது குற்றவாளிகள்லாம் நம்முடைய இருதயம் நம்மளை குற்றவாளின்னு சொல்ல ஆரம்பிச்சிருச்சுன்னா உள்ள அந்த சத்தம் நீ குற்றவாளி நீ தப்பு செஞ்சுட்ட நீ சரியில்லை அப்படின்னு நம்ம இருதயம் நம்ம சொன்னிச்சுனா நல்ல கவனிங்க பரிசுத்தாவியானவர் வந்து நம்மளை குற்றவாளியாக தீர்க்கிறது கிடையாது பரிசுத்தாவியானவர் நம்முடைய பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறார் நம்மளை குற்றவாளியாக தீர்க்கிறது கிடையாது குற்றவாளியாக தீர்க்கிறதுக்கும் உணர்த்துறதுக்கும் கன்விக் பண்ணுறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது பாருங்க கண்டம் பண்ணுறதுக்கும் கன்விக் பண்ணுறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது கண்டம் பண்ணுறதுன்னா நீ ஒன்றுத்துக்கு உதவ மாட்டேன் ஓ ஜபம் எப்படி கேட்கப்படும் அதைத்தான் பண்ணுது இருதயம் இருதயம் என்ன பண்ணுது நாம் தப்பு செய்யும்போது பாவம் செய்யும்போது ஓன் ஜபம்லாம் எப்படி கேட்க முடியும் நீ எந்த தைரியத்தோட வந்த எந்த தைரியத்தில் ஜபம் பண்ணுற ஓன் ஜபம் கூரைக்கு போகுமா கூரை வரைக்குமா அது போகுமா அப்படின்னு இறுதியும் சொல்லுது ஆவியான ஒருபோதும் அப்படி சொல்ல மாட்டார் ஆவியானவர் ஒருபோது ரொம்ப பாசிட்டிவாக கன்விக் கன்விக்ஷன் வந்து ரொம்ப பாசிட்டிவ் நெகட்டிவ் கிடையாது இந்த காண்டம்னேஷன்ன்றது ப நெகட்டிவ் அது வந்து நீ ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் இல்லை கர்த்தர் ஒன்று வெறுக்கிறாரு நீ ஒன்றுத்துக்கு உதவ மாட்டேயாக்கும் உனக்கு எப்படி பதில் அப்படி சொல்லுது ஒரு நெகட்டிவாக கன்விக்ஷன்ன்றது ரொம்ப பாசிட்டிவ் அது என்ன சொல்லுது இப்படி போகாத அழிஞ்சு போயிடுவேன் இடத்துல திரும்பு மனம் திரும்பு இருதயத்தை கத்தருக்கு கொடு கத்திர ஒன்று ஆசீர்வதிப்பார் கத்தருடைய வழிக்கு திரும்புன்னு சொல்லுது அதனுடைய விளைவு ரிசல்ட் என்ன அப்படி திரும்பிடுறோம் நல்லா மாறிடுறோம் அது நம்மளை நல்ல வழியில் நடத்துது காண்டம்னேஷன்ன்றது பொல்லாதது பாருங்கள் காண்டம்னேஷன் அதுதான் ஆக்கியக்குள்ள தீர்க்கிறது குற்றவாளியாக தீர்க்கிறது அது வந்து என்ன பண்ணுது தெரியுமா இங்கே சொல்லியிருக்கிற மாதிரி நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நம்முடைய இருதையுமே நம்ம குற்றவாளியும் தீர்க்காதிருந்தால் நாம் தேவனத்தில் தைரியம் போவோம் அப்போ குற்றவாளிகளை தீர்த்தால் தைரியமே இருக்காதுன்னு அர்த்தம் இருக்கிற தைரியம்லாம் போயிடும் தேவனத்தில் தைரியம் கொண்டுருந்து எல்லாம் சொல்லுங்கள் தைரியம் கொண்டுருந்து எப்படி இருக்குது கத்திரத்தில் ஜபம் பண்ணும்போது கத்தர் நிச்சயமாக எனக்கு செய்வார்ன்ற தைரியம் இருக்குதா அந்த தைரியம் இல்லைன்னா ஹார்ட்டை செக் பண்ணுங்க ஹார்ட் வந்து சொல்லுது நீ சரி கிடையாது உனக்கெல்லாம் உதவி செய்வாரா இந்த மாதிரி வாழ்க்கை வாழ்கிற ஆளுக்கு எதை உதவி செய்வாரா இந்த மாதிரி பாவத்தில் ஈடுபடுறோம் அநியாயத்தை செய்து கொண்டிருக்கிற ஆளுக்கு கத்தர் செய்வாரா அப்படின்னு இருதயம் சொல்லுது அது கரெக்டாக இருக்கலாம் அப்படிப்பட்ட காரியத்தில் ஒருவேளை நம்ம ஈடுபட்டுருக்கலாம் அதனால இருதயம் அப்படி சொல்லுது அதை புறக்கணிக்கக்கூடாது பாருங்கள் நம்ம ஒன்றும் தப்பு செய்யலைன்னா இருதயம் வந்து தைரியத்தோடு இருக்கும் இல்லை கத்திர எனக்கு செய்வார் எனக்கு செய்வார் எனக்கு முன்னால் செல்வார் எனக்கு வாசலை திறப்பார் கைகூடி வராதெல்லாம் எனக்கு கைகூடி வரும் எனக்கு ஒத்தாசி அனுகூலமாக அவர் இருக்கிறார் அவருடைய ரத்தம் என்னை சுற்றி தெளிக்கப்பட்டிருக்குது எனக்கு எந்த தீங்கும் வராது உல்லாப்பு நேரிடாது என் கூட இருக்கிறார்ன்ற ஒரு தைரியம் அந்த தைரியம் பாருங்கள் எவ்வளோ காசு கொடுத்தாலும் வாங்க முடியாது நீங்கள் அது கத்திரிட்ட நம்முடைய இருதயத்தை கத்திரிக்க முழுமையாக ஒப்படைக்கிறது மூலமாக வரக்கூடிய ஒரு தைரியம் இப்போ பாருங்கள் தைரியம் கொண்டு இருந்து இருபத்தி ரெண்டு அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்ய செய்கிறபடினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்று அதாவது என்னெல்லாம் கேட்குறோமோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்கிறோமா எத்தனை பேர் சொல்கிறீங்க அப்படி தான் ஏன் இருக்கணும் நான் நின்று நிறைய கிறிஸ்தவர்களுடைய கம்ப்ளைண்ட் என்னென்னா என்னெல்லாம் கேட்டனோ அதெல்லாம் தரமாட்டேங்கிறாரு தாங்க ஜவுன் பண்ணும்போதே எனக்கு சந்தேகமாக இருக்குதுங்க தருவாரான்னு இதுதான் சொல்கிறேன் தைரியம் இல்லை தைரியம் இல்லைன்னா ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் இருதயம் ஏதோ சொல்லுது அங்கே ஏதோ தப்பு இருக்குது அப்போ தைரியம் இருந்ததுன்னா எதையெல்லாம் கேட்குறோமோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்வோம் அதை நான் நம்புகிறேன் நிச்சயமாக நமக்கு கேட்டு பெற்று கொள்ளாதது எதுவுமே இருக்கவே இருக்காது விசுவாசம் வேலை செய்யுது அதனால்தான் விசுவாசம் ஒருபோதும் நம்மை ஏமாற்றாது அது விசுவாசம் ஒன்றும் ஒருபோதும் கிரியை செய்யாமல் இருக்காது அது கிரியை செய்ததுன்னா நிச்சயமாக வெற்றி உண்டாகும் வெட்கப்படுத்தாதுன்னு சொல்லியிருக்கு இல்லையா நம்பிக்கை ஒருபோதும் வெட்கப்படுத்தாது வேதம் சொல்லுது விசுவாசமும் ஒருபோதும் வெட்கப்படுத்தாது எல்லாம் சொல்லுங்க விசுவாசம் ஒருபோதும் வெட்கப்படுத்தாது நீங்கள் விசுவாசத்தில் ஜெவம் பண்ணிங்க கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் கிடைக்கலனா இந்த மாதிரி ஏதாவது கோளாறு கத்தருடைய கற்பனை கை கொண்டு அவருக்கு பிரியமான விலை செய்தால் நாம் அவர்களை என்ன கேட்டுக்கொள்கிறோமோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்வோமா என்ன அற்புதமாக சொல்கிறார் பாருங்க இருபத்தி மூணு இப்போ கவனிங்க நாம் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாக இருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பு அன்பாக இருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாக இருக்கிறது அவர் கற்பனைகளை கை கொண்டாலுன்னு இருக்குது இல்லை உடனே எல்லாருக்கும் பத்து கற்பனை தான் ஞாபகம் வந்துடுது இன்னும் ஏகப்பட்ட இருக்குது இருக்குதெல்லாம் ஞாபகம் வந்துடுது புதிய ஏற்பாட்டில் என்னென்ன அந்த புதிய உடன்படிக்கையில் கத்தர் எல்லா கற்பனையிலையும் ஒன்றில் கொண்டு வந்து அடக்கிட்டார் ஹலோ இந்த பத்து எல்லாம் நடுவில் வந்த விரிவாக்கம் தான் ஆரம்பமாக ஆரம்பத்திலேயே ஒரு கற்பனை தான் கொடுத்தாரு தெரியுமா அவங்களுக்கு எல்லா மரத்தின் கனியும் புசிக்கலாம் ஆனால் இந்த ஒரு நன்மை தீமை அறியத்தக்கந்து ஒரு மரத்தின் கனியை புசிக்கக்கூடாது சி இல்லைன்னா கத்தர் வந்து மனுஷனை உண்டாக்கி ஏதேன் தோட்டத்தில் வச்ச அன்னைக்கே இந்தா பத்து பிடி அப்படின்னு கொடுத்துருக்கலாம் இல்லையா கொடுக்கல பத்து கற்பனை ஒன்றும் தரல கத்தர் அதனால் பத்து கற்பனைன்னு ஒன்றும் கிடையாதுன்னு இல்லை அங்கே என்ன சொல்கிறார் ஒன்றும் இல்லைப்பா வாழ்க்கையினுடைய வெற்றியின் ரகசியமே அதுதான் நான் சொல்கிறபடி செய் எல்லா கண்ணியும் பூசிக்கலாம் இதை மட்டும் பூசிக்காத நான் சொன்னேங்கிறதுக்காகவே பூசிக்காத அவ்வளோதான் நான் உனக்கு ஆண்டவர்னு அதை காட்டுது நான் சொன்னேன் அதனால் புசிக்காத அது மூலமாக என்னத்துக்கு அறிவிக்கிற நீ நீ எல்லாத்துக்கும் ஆண்டவன் நான் வந்து உனக்கு ஆண்டவன் இவ்வளோ விஷயம் இதுதான் வெற்றி அப்படின்னு காமிக்கிறாரு ஆரம்பிக்கும்போது ஒரு கற்பனையில் தான் ஆரம்பித்தார் இப்போ திருப்பியும் ஒரு கற்பனைக்கு தான் வந்திருக்குது அன்பு தேவன் அன்பாகவே இருக்கிறார் அந்த அன்புன்ற ஒரு கற்பனை கை கொள்ளும்போது பத்து கற்பனையில் இருக்கிற எல்லாவற்றையும் நாம் நிறைவேற்றுகிறோம் அன்பாக இருக்கும்போது பொய் சொல்ல முடியாது அன்பாக இருக்கும்போது திருட முடியாது அன்பாக இருக்கும்போது தவறான காரியங்களில் ஈடுபட முடியாது அன்பு வந்து அதெல்லாம் செய்யவே செய்யாது அப்போ கற்பனையில் கை கொண்டு ஒருவரில் ஒரு அன்பாக இருக்க வேண்டும் என்பது அவருடைய கற்பனை அது சரியா இருந்தால் அன்பு இருந்தால் விசுவாசம் வேலை செய்யும் விசுவாசம் வேலை செய்தால் கேட்டதெல்லாம் கிடைக்கும் கேட்ட ஜபமெல்லாம் கிடைக்கும் என்கிறார் இந்த லெவலுக்கு தான் மூவ் பண்ணணும் நம்ம இதுக்கு தான் விசுவாசம் விசுவாசம் என்கிறது பெரிய வெற்றி வாழ்க்கைக்குள்ளே நம்ம கொண்டு போய் ஓடணும் என்னெல்லாம் சொல்கிறோமோ அப்படியே ஆகும் வாயை திறந்து சொன்னால் அப்படியே ஆகும் சில சொல்லுவாங்க என்னையா ஏசு சொல்கிறாரு சொன்னா அவன் சொன்னபடியே ஆகுன்னுட்டார் அவர் சும்மா மரத்தை பார்த்து இனி ஒரு காலம் இடத்துல ஒருவனுக்கு கன்னி புசியாதிருக்க கடவுனாரு டக்குன்னு அதே மாதிரி ஆயிடுச்சு நம்ம சொன்னால் நம்ம என்னென்னமோ சொல்கிறோம் ஒன்று ஆக மாட்டேன்தே ஏன்னா நம்ம ஒன்றும் ஆகாதுன்ற நம்பிக்கையிலே சொல்கிறோம் நிறையா எவ்வளோ பேசுகிறோம் பேசிட்டு என்ன சொல்கிறோம் பெருசாக எடுத்துக்காதீங்க நான் சும்மா சொன்னேன் அப்படின்னா இந்த வார்த்தையினால் ஒன்றும் உருவாயிடாது உருவாக கூடாதுன்ற அர்த்தத்தில் தான் நான் சொன்னேன் நாம் சொன்னதெல்லாம் அப்படியே ஆகும்னு நினச்சா எப்படி பேசுவோம் நம்ம ஹலோ சொன்னதெல்லாம் எப்படி ஆகும்னு நினச்சா எப்படி பேசுவோம் கிழிஞ்சுதுன்னு சொல்லுவோமா கிழிஞ்சிருமே ஹலோ போச்சு சொல்ல மாட்டோம் போயிடும் முழும் சொல்ல மாட்டோம் ஏன்னா முழியிடுவோம் அதாவது நான் சொல்கிறது சும்மா அதுவெல்லாம் வெத்து வார்த்தைகள் வெறுமையான வார்த்தைகள் ஐடில் வேர்ட்ஸ் வேதவாசம் சொல்லுது ஒவ்வொரு மனுஷன் பேசுகிற ஒவ்வொரு ஐடில் வேர்ட்ஸுக்கும் கணக்கு கொடுக்கணுன்றது வார்த்தைகள் ஒருபோதும் ஐடிலாக வரணும்னு கற்று திட்டமிடவே இல்லை ஒன்று ஒன்று சொன்ன அப்படியே முத்து மாதிரி சொன்னால் அப்படியே ஆகும் அப்படி வச்சிருக்காரு கர்த்தர் அந்த லெவலுக்கு வரணும் பாருங்கள் அந்த லெவலுக்கு திரும்பணும் நம்ம அதுதான் ரட்சிப்பினுடைய நோக்கம் அப்போ இருதயம் நம்ம குற்றப்படுத்தினால் ஜபம் வேலை செய்யாது வெற்றி வராது மலையை பெயர்க்கிற விசுவாசம் அதெல்லாம் நம்ம பிரசங்கம் கேட்கலாம் அப்படிப்பட்ட ஒரு கோயிலுக்கு போகலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனால் ஒன்றும் நடக்கவே நடக்காது அப்போ அதனால தான் இருதயத்தை சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் இருதயத்தை சரியாக வைத்துக் கொள்வது அவசியம் இருதயம் நம்மை குற்றப்படுத்தாதபடி நம்மை காத்துக்கொள்ள வேணும் அப்போ இருதயம் அப்பப்போ என்ன பண்ணணும் சுத்திகரிச்சிக்கிட்டே இருக்கணும் அது பரிசுத்தமாக்கிக்கிட்டே இருக்கணும் எப்படி தெரியும் என்ன என்ன என்னத்தை சுத்திகரிக்கணும் எப்போ சுத்திகரிக்கணும் என்ன பரிசுத்தப்படுத்தணும் எப்படி தெரியும் அதுக்கு தான் உள்ள ஆவியானவர் இருக்கிறார் நம்ம நடத்துகிறார் பாருங்கள் அப்போஸ் நடவடிக்கை இல்லை அப்போஸ் தான் பவுல் ஒரு ஊரில் போய் பிரசங்கம் பண்ணுறார் பிரசங்கம் பண்ணால் அந்த ஊரில் இந்த மாயை வித்தை காரர்கள் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க அந்த மாய வித்தைக்கு புஸ்தகங்கள்லாம் விற்றுருக்கானுங்க அந்த காலத்தில் ரொம்ப விலையுந்த புஸ்தகங்கள் இந்த மாயை வித்தகார மேஜிஷியன்ஸு இந்த மேஜிக்கு இதெல்லாம் ரொம்ப நம்பிக்கை அவர்களுக்கு பாருங்கள் இன்றைக்கு கூட நமக்கு மந்திரவாதிகள் அது இதுன்னு வச்சுக்கிட்டு நடக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி ஊர் போல் இருக்காது அங்கே போய் பிரசங்கம் பண்ணி அவர்கள்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர் அறிகிற அறிவுக்குள்ளே வந்த பிறகு ஒரு பெரிய புத்தக எரிப்பு விழா நடந்திருக்கு அங்கே வாசி பாருங்கள் நீங்கள் இருக்குது வாசிக்க நேரம் இல்லைன்னு புஸ்தகத்தான் கொண்டாந்து போட்டு அது விலை எவ்வளோன்னு கூட சொல்லியிருக்குது எத்தனையோ ஆயிரக்கணக்கான ரூபா வருமான புஸ்தகங்களை போட்டு எரிச்சிருக்கிறாங்க எல்லாருக்கும் முன்னால் ஏன்னா இதெல்லாம் நம்பி தான் இருந்தேன் இதெல்லாம் நம்ம தேவையில்லை எனக்கு இதெல்லாம் ஒழிக்கிறேன் என் வாழ்க்கைக்கு இது உதவாதுன்னு சொல்லி ஒழிச்சிருக்கிறாங்க இன்றைக்கி எங்கள் புஸ்தகமே யாரும் படிக்கிறதில்லை வெறும் இந்த ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு மெசஞ்சரு இதில் தான் இருக்கிறாங்க எதை எரிக்கிறது இப்போது ஃபோனை தான் எரிக்கணும் ஃபேஸ்புக்கை எரிக்கணும் வாட்ஸ்அப் எரிக்கணும் அதெல்லாம் எரித்தா கூட பார்த்தாது ஏன்னா அதெல்லாம் வந்து நல்ல காரியங்கள் நிறைய நிறைய நல்லதும் இருக்குது அதில் பாருங்கள் நம்ம சர்ச்சில் கூட இன்னும் ஒன்று ரெண்டு வாரத்தில் அனௌன்ஸ் பண்ணுவோம் அனௌன்ஸ்மெண்ட்டையே ஒழிக்கிறதுக்கு இருக்கிறோம் எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் இங்கே பண்ணாமல் எல்லாம் வாட்ஸ்அப்லேயும் உங்களுக்கு என்னது உங்களுக்கு சொல்லணுமா வாட்ஸ்அப்பில் சொல்லிவிடுவோம் காலம் மாறி போச்சு இன்னும் பழைய மெத்தட்லேயே போய் இன்னும் ரிக்ஷா வண்டியிலே போய்ட்டு இருக்கக்கூடாது இப்போ எல்லாம் வாட்ஸ்அப்பு ஒரு குப்பை அள்ளுனா கூட ஆனால் இன்றைக்கி அள்ளுன்னு சொன்னால் போதும் இதில் ஃபோனில் சொன்னால் போதும் அழுட்டு போயிடுவான் பணத்தையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்ற மாதிரி போல் இருக்குது இந்த அழுனதுக்கு இவ்வளோன்னு அந்த மாதிரி காலம் ஆயிடுச்சு நம்ம மட்டும் பின்தங்கி இருக்கக்கூடாது அதை நல்லா பயன்படுத்தி கொள்ளலாம் அதனால் நாம் வந்து ஒரு மாதிரி முன்னேற்றத்துக்கு தடை செய்கிற ஆட்கள் கிடையாது நல்ல காரியங்களுக்காக அதை பயன்படுத்த வேணும்னு சொல்கிறோம் தவறான காரியங்களுக்கு அது பயன்படுத்தக்கூடாது என்பது தான் நம்முடைய காரியம் இல்லையா அப்போ அந்த மாதிரி தவறான பயன்பாட்டை நம்முடைய எண்ணத்திலிருந்து நீக்க வேணும் அதை எரிக்கணும் அதை சுட்டெரிக்கணும் அதை ஒன்று இல்லமாக்கணும் அதை அகற்ற வேண்டும் ஏனென்று சொன்னால் அதுதான் நம்முடைய முன்னேற்றத்துக்கு தடையாயிடுது நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்கிற அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது தடையாயிடுது நம்ம சொன்னதெல்லாம் நடக்கிற மாதிரி இருக்கிற வாழ்க்கைக்கு தடையாயிடுது விசுவாச வாழ்க்கை மலையை பார்த்து சொன்னால் அப்படியே ஆகுன்னு இருக்குது அந்த மாதிரிலாம் நடக்காது அந்த லைனில் போனால் பாருங்கள் இருதயத்தை கெடுக்கிற காரியங்களை க வச்சுக்கிட்டு அதுலேயே கவனத்தை செலுத்திக்கிட்டு மணிக்கணக்கில் அதில் கவனத்தை செலுத்திகிட்டு இருந்தோம்னா நமக்கு ஒன்றும் நடக்காது பாருங்கள் வேண்டாது அது என்ன உண்மையாக பொய்யான்னு அவனுக்கு தெரியும் கண்ட கண்ட இதெல்லாம் வருது அவங்க பேச்செல்லாம் வருது அப்போதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது பாருங்கள் அதையெல்லாம் நீக்கி நம்முடைய இருதயத்தை நல்ல காரியங்களால் அற்புதமான காரியங்களால் நிரப்பி அதனால் நம்ம நிரப்பப்பட்டோம் என்று சொன்னால் நான் சொல்கிறேன் கேட்டதெல்லாம் கிடைக்கும் ஜபத்தில் வெற்றி உண்டாகும் இன்னும் குணமாகப்படாத குணமாக்கப்பட முடியாத நோயே கிடையாது மேற்கொள்ள முடியாத பிரச்சனை ஒன்று கிடையவே கிடையாது ஏன்னா விசுவாசம்ங்கிறது அவ்வளவு பெரிய அபார சக்தி அது அப்படிப்பட்ட இருதயத்தில் இருந்தால் இயங்க முடியும் பாருங்கள் இயேசு வளர்ந்து வந்து கடைசியில் யோமான்சன்கிட்ட வந்து ஞானஸ்தானம் எடுக்கிறார் யோர்தான் நதியில் ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு வெளியே வர்றார் வெளியே வந்தால் தேவ ஆவியானவர் அவர் மீது புறாவை போல வந்து இறங்குகிறார் என்ன நடக்குதுங்க ஊழியத்தை ஆரம்பிக்க போகிறார் ஊழியத்தை ஆரம்பிக்கிறப்ப தேவன் வந்து ஆவி அவர் மேலே அனுப்புகிறார் அளவற்ற விதத்தில் அவனுக்கு ஆ அவருக்கு ஆவியை கொடுத்தாருன்னு வேதம் சொல்லுது அப்போ அன்லிமிட்டடாக இயேசுவுக்கு அபிஷேகம் ஆவியனுடைய அபிஷேகம் அங்கே கொடுக்கப்படுகிறது ஆவியானவரே வந்து இறங்குறார் புறாவின் வடிவில் இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா நாற்பது நாள் வண்ணாந்திரத்துக்குள்ளே போகிறாரு அங்கே பிசாசு நாள் சோதிக்கப்படுறார் நீங்கள் என்றைக்காவது யோசித்து பார்த்துருக்காங்க ஏன் இந்த நேரத்தில் வந்து சோதனை அவர் தேவக்குமாரனாக இருக்கிறார்ன்றதுனால சோதித்து அவரை வீழ்த்தினோம்னு சொன்னால் பத்து வயசுலேயே சோதிச்சிருக்கலாமே பதினஞ்சு வயசுல கூட தானே இருந்தார் இருபது வயசில் இருபத்தஞ்சி வயசில் கூட தானே இருந்தார் ஏன் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால் கூட தானே இருந்தார் அவர் அப்பவே வீழ்த்திருக்கலாமே பண்ணியிருக்கலாமே இல்லை அவர் ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு வெளியே வந்தவொன்னே தேவ ஆவியானவர் வந்து இறங்கன உடனே தான் பிசாசுக்கே விளங்குது ஓஹோ இந்த ஆள் கத்த தெரிந்து கொண்டிருக்கிறாரு இது ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் இந்த பாத்திரத்துக்குள்ள வைக்கிறார் கருத்தர் தம்முடைய அபிஷேகத்தை வல்லமையை வைக்கிறாரு இவர் போய் என்ன பண்ணுவாரோ என்னமோ வியாதியஸ்தான் சோமாக்க பிசாசுகளை விரட்ட கத்துடைய வசனத்தை பிரசங்கம் பண்ண வாழ்வழிக்க அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்வாரோ இவர் அவன் அழிக்க நினைக்கிறான் இவர் உருவாக்க கிளம்புகிறவர் அதுக்குன்னே ஆவியானவர் வந்து அளவற்ற விதத்தில் அவர் மீது ஊற்றப்படுகிறார் அதுக்காக இவர் ரெடியாக இருக்கிறார் மார்க் பண்ணிட்டார் கர்த்தர் தெரிந்து கொண்டார் வானத்திலும் சத்தமே வந்துருச்சு இவர் என்னுடைய நேசகுமார்னு இவர்கள் பிரியமாக இருக்கிறேன்னு ஒரு சத்தமே வந்து சொல்லுது அப்போ இவர் அன்றைக்கி எல்லாம் பிசாசு அடிமையாக இருந்தாங்க இவர் ஒருத்தர் மட்டும் அவனுக்கு அடிமையாக இல்லாமல் ஏதோ ஒன்று செய்ய போகிறாருன்ற ஒரு பயம் பிசாசானவனுக்கு வந்துருச்சு அதனால தான் ரொம்ப தீவிரமாக சோதிக்கிறான் நாற்பது நாள் வண்ணாந்தரத்தில் வச்சு சோதிக்கிறான் பாருங்கள் என்ன சொல்கிறான் கல்லுகளை அப்பமாக்கும் சாப்பிடாத ஆளுக்கு கல்லுகளை அப்பமாக்குன்னா நமக்கெல்லாம் அந்த சோதனை வந்தால் போயிண்டு போயிடுவோம் இல்லையா கல்லுகளை எப்படி நம்ம அப்பமாக்குறதுன்னு அவரால் ஆக்க முடியும் அதுதான் அங்கே பிரச்சனை அவரால் ஆக்க முடியும் கல்லுகளை அப்பமாக்கி ஏன் வேணால் பட்டர் கூட பண்ண முடியும் அவரால் எல்லாம் பண்ண முடியும் அதுதான் அங்கே பிரச்சனை அப்போ க கல்லுகளை அப்பமாக்கும் இருந்தால் ஆக்கும் அப்படிங்கிறான் அவர் சொல்ல இல்லை இல்லை மனுஷன் நாற்பத்தி நாள் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைனாலும் பிளப்பாண்டார் அடுத்தது இன்னொரு சோதனை உப்பரியின் மேலே கொண்டு போகிறான் தேவாலயத்து உப்பரிகின் மேலே போய் இங்கேருந்து கீழே தாள குதியும் தேவு தூதர்களுடைய பாதை கல்லில் இடராது படிக்கு வந்து ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதியிருக்கதேன்னு வசனத்தையே கோட் பண்ணுறான் சங்கீதம் தொண்ணு நல்லா பைபிள் படிச்சிருக்கான் பாருங்க பைபிள் படித்த பிசாசு கிறிஸ்தவர்கள் பைபிள் படிக்கிறாங்களோ இல்லையா அவன் படிச்சிருக்கான் பைபிள் படித்த பிசாசாக இருக்கிறதுனால பைபிளை வச்சே நிறைய பிசா நிறைய ஆட்டில் இருக்காங்க இன்றைக்கி நிறைய பேர் உடனே கூச்சிருப்பாங்க பைபிளில் சொல்லியிருக்கோ இதோ நான் கூச்சிட்றேன் அப்படின்னு பொத்துன்னு உளுந்து சாக வேண்டியதுதாங்க வந்து அவர் சொல்கிறாரு தேவனாகிய கத்திரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே ஒரு வசனத்தோடு இன்னொரு வசனத்தோட கம்பேர் பண்ணி படிக்கணும் என்ன அர்த்தம்ன்றது சும்மா எப்படி எழுதியிருக்குதுன்னு பொத்துன்னு கூதிக்கக்கூடாது இருக்கீங்களா யாராவது வந்து ஒரு வசனம் ஒரு வசனம் காமிக்கிறேன் உங்களுக்கு ஒரு வசனம் காமிச்சா பத்தாதுங்க எல்லா வசனமும் பாடிச்சுட்டு தான் நான் வர அதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் நீங்கள் சொல்கிறத நம்ம அதையும் அதையும் ஒப்பிட்டு பார்த்து கரெக்டாக தான் வர முடியும் சும்மா நீங்கள் ஒரு வசனம் எங்கேருந்தோ எடுத்துகிட்டு வந்து அவுட் ஆஃப் கான்டாக்டில் எடுத்துகிட்டு வந்து சொன்ன நடக்காது அதையும் மேற்கொண்டு பாருங்கள் அதுக்கப்புறம் மலை உச்சியில் கொண்டு போய் காமிக்கிறான் அந்த உலகத்தையும் அதன் ஐஸ்வர்யத்தையும் செல்வத்தையும் காட்டுறான் ஒரே ஒரு கண்டிஷன் காலில் விழுன்றான் இன்றைக்கி காலில் விழுறது ரொம்ப ஆயிடுச்சு நீங்கள் நம்ம ஆளுங்க சொல்லுவாங்க என்னையா பெரிய விஷயம் காலில் விழ சொல்கிறான் உலகத்தையே தர்றேன்றான் உலகத்தில் இருக்கிற அவ்வளோ எக்கானமியும் கொண்டாந்து உன் பாதப்படியில் நீ நீப்போ அவருடைய காலில் விழுன்றான் அவ்வளோதானே எத்தனை தடவை கேட்டு விழுந்துக்கா கூட ஒரு பத்து தடவை கூட விழுந்துட்டு வா அப்படின்னு விழுந்துருவான் இல்லை இங்கே ஏசு சொல்கிறார் இல்லை தேவனை தவிர வேற எவரையும் வணங்குறது கிடையாது எப்படி சோதிக்கிறான் பாருங்க என்ன மாதிரி சோதனை அங்கிருந்து வரும்போது வேதவாசன சொல்லி இதெல்லாம் முடிஞ்ச பிறகு ஆஃப் த ஸ்பிரிட் அவர் ஆவியின் வல்லமையினால் நிறைந்தவராக வெளியே வந்தார் இந்த இருதயம் இப்போது நல்ல கத்தரால் பயன்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரமாக இருக்கிறது எவ்வளோ பெரிய சோதனையெல்லாம் மீறி அதுக்கு இடம் கொடுக்காம வந்திருக்கிறார் இப்போ கத்தர் இப்பேற்பட்ட ஒரு இருதயத்திலிருந்து வியாதியஸ்தலை சுகமாக்க முடியும் பிசாசை விரட்ட முடியும் ஜனங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொண்டு வர முடியும் இவர் போதிச்சாலே வாயை திறந்தாலே அங்கே ஜனங்கள் அப்படியே மகிழ்ச்சியினால் நிரம்ப முடியும் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக அவர் வருகிறார் அப்போ அதுக்காக தான் ஞானஸ்தானம் எடுத்து ஆவியானவர் வந்து இறங்கின உடனே அவன் வேலைய ஆரம்பிக்கிறான் நான் சொல்லுகிறேன் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட உடனே அவன் வேலையை ஆரம்பிக்கிறான் அவனுக்கு தெரியுது ஓஹோ இப்போ பயப்படுத்திக்கிட்டு கோயிலுக்கு வர போகிறான் நாம இதெல்லாம் வேறு கேட்க ஆரம்பிச்சிட்டானா மலையில் பெயருக்கிற விசுவாசத்தை கேட்க ஆரம்பிச்சிட்டான்னா போடு சாத்து கண்ணை இங்கே திருப்பு காதை அந்த பகம் திருப்பு கவனத்தை இப்படி திருப்பு இருதயத்தை அசுத்தப்படுத்து இப்படி பண்ணு அதை பண்ணு இதை பண்ணு இந்த சோதனை காலாக அந்த அப்படி தான் வர்றான் பாருங்க பிசாசு ஏன்னா வசனத்தை கேட்டு உருப்பட்டுருவோன்னு தெரியும் அதனால் ஆயிரத்தி எட்டு காரியங்கள் கூட அந்த இருதயத்தில் போட்டு கெடுக்க பார்க்குறான் நம்முடைய வேலை என்ன தினந்தோறும் இந்த இருதயத்தை சுத்தப்படுத்துகிறது தான் நம்முடைய வேலை வசனத்தை கொண்டு வசனத்தினாலே நம்முடைய இருதயத்தை கழுவி சுத்திகரிக்க வேண்டும் ஏனென்றால் கத்தருடைய கையில் அப்படிப்பட்ட ஒரு பாத்திரமாக அவர் பயன்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரமாக நாம் மாற வேண்டும் பாருங்க இயேசு அழைச்சிருக்கார் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார் அனுப்பியிருக்கிறார் அவருடைய குமாரன் அவர் அனுப்பியிருக்காரு ஆனால் இயேசு வந்து போய் தேவனுடைய வார்த்தையை அறிவித்து ஜனங்களுக்கு விடுதலையை கொண்டு வந்து வியாதிசத்தில் சோகமாக்கி அப்படி வேலை பண்ணலைன்னா ஒன்றும் நடக்காது பாருங்கள் அவருடைய விசுவாசமும் ரொம்ப முக்கியம் அதாவது நம்ம கூட பாருங்கள் ஆண்டவர் தெரிந்து கொள்கிறாரு இப்போ என்னை தெரிந்து கொள்கிறாரு இவங்க தெரிந்து கொள்றாரு என்ன அபிஷேகம் பண்ணுறாரு என்னை அழைக்கிறாரு என்ன போன்றாரு எல்லாம் சொல்கிறாரு அப்போ நான் போய் எதாவது செய்யணும் இல்லையா நான் எப்படி ஆரம்பித்தேன் செய்ய ஆரம்பித்தேன் எனக்கு சில வாய்ப்புகள் வந்தது பிரசங்கம் பண்ணார் பிரசங்கம் பண்ண தெரியாத காலத்தில் பிரசங்கம் பண்ண சொன்னாங்க சரி இவங்க சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு அம்மா சொன்னிச்சு பிரசங்கம் பண்ணேன் சரி பிரசங்க இருந்துச்சு பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தேன் ஏதோ கற்று கொடுத்த வாய்ப்பு அது நான் எந்திரிச்சி பிரசங்கம் பண்ணலைன்னு நான் பிரசங்க யாரும் ஆயிருக்கவே மாட்டேன் நான் இன்றைக்கி சொல்லி தன்வேங்க இல்லை இல்லைங்க நான் பண்ணதே இல்லைங்க இனிமேல் அப்படி பண்ணுறது நான் இது வரைக்கும் பண்ணதில்லை நான் அப்படின்னா இது வரைக்கும் பண்ணாமல் தான் இருந்திருப்பேன் இல்லையா அப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் பண்ணி தான் நான் ஒன்று கத்திர அழைச்சிருக்காரு தெரிஞ்சு கொண்டிருக்காருன்னா ஏன் விஸ்வாசத்தை நான் பயன்படுத்தி அதுக்கு அதில் ஐ மஸ் ஸ்டெப்பின் அவர் அடி எடுத்து வைக்க வேண்டும் நான் இல்லைண்ணா நடக்கவே நடக்காது எனக்கு ஞாபகம் ஆல்ட்ரு கால் கொடுத்த ஒரு தடவை பிரசங்கம் மட்டும் ஜனங்களை வந்து ஆண்டவர்கிட்ட வர சொல்லி சொன்னேன் அப்போ எனக்கு ஒரே யாராவது வராமல் போயிட்டான் என்ன பண்ணுறது கூட்டம் வர கொஞ்சம் கூட்டம் தான் இதில் நம்ம சொல்லி யாரும் வராமல் போயிட்டான் என்ன பண்ணி கண்ணை மூடிட்டேன் கண்ணை மூடிட்டு வாங்க வாங்க என்ன கொஞ்சம் என்னென்ன பொறுத்த கண்ணை திறந்து பார்த்தா நிறைய பேர் நிற்கிறாங்க அப்புறம் தான் எனக்கு சார் பரவாயில்லையே ஆண்டவர் அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு வந்திருக்காரு வந்திருக்காருங்களெல்லாம் கொஞ்சம் தைரியம் வந்துடுச்சு அப்புறம் கண்ணை திறந்துட்டே சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் ஒரு அடியை எடுத்து வைக்கணும் எடுத்து வச்சா தான் அதை பார்க்க முடியுது அது ஒரு தடவை அனுப்ப அதுக்கப்புறம் வந்து தைரியம் வந்துடுது பாருங்க கண்டிப்பாக கத்தர் நம்மளோட இருக்கிறார் கத்தர் கிரியை செய்கிறாரு கத்தர் உள்ளங்களை தொடுவார் ஆள்களை கொண்டு வருவார்ன்ற அந்த எண்ணம் வந்துடுது விசுவாசம் வந்துடுது பாருங்க இது எப்படி நான் அந்த கெமிஸ்ட்ரி லேபில் ரெண்டு கெமிக்கல்ஸை வச்சுருக்கீங்க தனித்தனியாக வச்சுருக்க வரைக்கும் ஒன்றும் இல்லை இதை கொண்டு போய் அதோட கலந்திங்கன்னா பெரிய எக்ஸ்ப்ளோஷன்னு நடக்கும் கலக்கிற வரைக்கும் அது ஒன்றும் ஆகாது அது அதுக்கு தனித்தனி பவர்ஸ் இருக்கும் ரெண்டுத்தையும் கலந்திங்கன்னா தான் பெரிய ஒரு எக்ஸ்ப்ளோஷனு உண்டாகும் அது மாதிரி இது கத்தருடைய அழைப்பு தெரிந்து கொள்ளுதல் அவருடைய அபிஷேகம் இது ஒரு பக்கம் இருக்குது என்னுடைய விசுவாசம் இன்னொரு பக்கம் இருக்குது இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்தா தான் பெரிய வேலையே நடக்கும் பிசாசு பார்த்துட்டான் இவருக்கு அழைப்பு இருக்குது இவர் தேவகுமாரன் அவர் அனுப்பி வச்சிருக்காரு அப்படின்றது தெரியுது ஆனால் இவர் வந்து தைரியமாக அதில் அடி எடுத்து வச்சு இவர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்த ஆரம்பித்தாருன்னா பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடந்திரும் அதனால் அதை பயன்படுத்தாதபடிக்கு இவருடைய தைரியத்தை குலைக்கும்படியாக கெடுக்கும்படியாக தேவனுக்கு கீழ்ப்படியாமல் பண்ணும்படியாக தோல்வி அடையும்படியாக விசுவாசத்தை பயன்படுத்தாத ஒருவராக இவர் ஆக்கிவிடும்படியாக தான் சோதனையே நடந்தது ஹலோ இருக்கிறீங்களா அதுக்கு தான் சோதனை ஆளை கெடுத்துடணும் என்ன அழைப்பு இருக்கட்டும் அழைப்பு இருந்தால் கூட ஆளை எடுத்துடலாம் விஸ்வாசத்தை பயன்படுத்தாமக்கிட்டா தைரியத்தை கெடுத்துட்டா ஏதாவது ஒரு பாவத்தில் ஈடுபட வச்சு தைரியமெல்லாம் போய் தன்னம்பிக்கை போய் ஐயோ நான் இப்போ என்னமே செய்கிறது எப்படி என் இருதயமே என்னை குற்றப்படுத்துது நான் ஒரு பெரிய பாவியாக்கும் கத்திரி என்ன பயன்படுத்துவாரா நான் ஏறலாமா மேடைக்கு இப்படி ஆகிடும் பிசாசு வெற்றி பெற்றுறான் பாருங்கள் இப்படி தான் ஆளுகளுக்கு எடுக்கிறான் அதைத்தான் இயேசுவுக்கு செய்ய பார்த்தான் அப்போ இந்த காண்டம்னேஷன்ன்றது கான்ஃபிடன்ஸ் டிஸ்ட்ராயர் அது வந்து நம்முடைய தைரியத்தை கெடுக்கிற ஒன்று தைரியம் கெட்டுருச்சுன்னா அப்புறம் என்ன கெட்டாலும் கிடைக்காது ஜபத்தில் ஒரு வல்லமை இருக்காது ஜபம் நான் வல்லமே இருக்காது ஒரு மணி நேரம் ஜபம் பண்ண ரெண்டு மணி நேரம் ஜபம் பண்ணுவேன்னு ஆ நான் ரெண்டு மணி நேரம் ஜபம் பண்ணுறேன் என்ன சாதிச்சிங்க பண்ணுங்க சரி நல்லது தான் எவ்வளோ நேரம் ஜபம் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லது ஆனால் இருதயம் கரெக்டாக இல்லை இருதயத்தில் காழ்ப்புணர்ச்சி இருதயத்தில் அன்பு இல்லை இருதயத்தில் இறக்கம் இல்லை இருதயத்தில் பண்பு இல்லை இருதயத்தில் நல்ல குணம் இல்லை இருதயத்தில் ஒன்றும் இல்லைனா நான் ரெண்டு மணி நேரம் ஜெவம் பண்ணி என்ன பிரயோஜனம் ரெண்டு மணி நேரம் ஜெவம் பண்ணதுனால ஒன்று நடக்க போகிறதே கிடையாது சும்மா சொல்லி பெருமைப்பட்டுக்கலாம் ஆ நான் ரெண்டு மணி நேரம் ஜெவம் பண்ணுவோம் யார் தெரியுமா நான் ஒரு நாளைக்கு நான் ரெண்டு மணி நேரம் தவறுவதே கிடையாது ஆனால் ஒரு இன்ச்சு கூட இம்ப்ரூவ் ஆகல வாழ்க்கை ஏன்னா ஜபத்துக்கு பதில் கிடையாது மிகுந்த ஜபம் பதில் வந்து ஜீரோ அப்படி ஆயிடுது ரெண்டு காரியங்கள் பண்ணணும் இந்த குற்ற உணர்வு அதாவது இருதயம் ஒரு குற்றவாளி என்று தீர்க்கும்போது ரெண்டு காரியம் பண்ணி அந்த குற்ற உணர்வை நீக்கணும் என்ன ரெண்டு காரியம் ஒன்று நான் இரத்தத்தால் கழுவப்பட்டவன் நான் நீதிமான் தேவன் என்ன நீதிமான் ஆக்கியிருக்கிறார் தேவன் எப்படி நீதிமான் ஆக்குறார் நான் நீதி செய்கிறதுனால நான் நீதிமான் இல்லை அவர் என்ன நீதிமானம் ஆக்குனதுனால நான் பாவியாகி நான் நீதிமானம் ஆயிட்டேன் எப்படி சொல்கிறேன் ஒன்று குறைந்தர் அஞ்சு இருபத்தொன்று சொல்லுகிறது ரெண்டு குறைந்திரம் அஞ்சு இருபத்தொன்று சொல்லுகிறது பாவம் அறியாத அவரை தேவன் நமக்காக பாவமாக்கினார் யாரை சொல்கிறாங்க இயேசுவ பாவமே அறியாத அவர் நமக்காக அவரை பாவமாக்கினார் அவர் ஒரு பாவமும் செஞ்சது இல்லை பாவம் இல்லையா ஹலோ பாவம் மாணாராங்க பாவம் மரியாதை அவர் பாவம் மாணார் எல்லாம் நல்லா தலையாட்டுறீங்க கரெக்ட் கரெக்ட் ஒரு பிரச்சனையும் இல்லை எப்படி பாவமே செய்யாத ஒருத்தர் அப்படி பாவம் வாங்க முடியும் நம்புகிறோம் ஏன்னா வேதம் சொல்லுது அவர் ஆக்கினார் யார் தேவன் அவரை பாவம் ஆக்கினார் தெய்வ செயல் அது பாவம் மரியாதை அவரை எடுத்து சிலுவின் மேலே வச்சு நம்முடைய பாவத்தெல்லாம் அவர் மீது சுமத்தி அவரை பாவம் ஆக்கிட்டார் தெய்வ அது அதே தேவன் இந்த பக்கம் திரும்பி என்ன பண்ணாரு நீதியை அறியாத உங்களையும் என்னையும் எடுத்து அவருடைய நீதியை எடுத்து நம்ம மேல வச்சு நீதியே செய்ததில்லை ஆனால் நீதிமான்கள் ஆகிவிட்டோம் அற்புதமாகிட்டார் பாருங்க பாவமே செஞ்சதில்லை பாவம் ஆனாரு நான் நீதியே செஞ்சதில்லை பாவம் செஞ்சுட்டு பாவியா இருந்தேன் என்ன நீதிமான் ஆகிட்டாரு இதுல உறுதியாக நிற்கிறோம் பிசாசு எப்போவும் சொல்லுவான் நீ என்ன பெருசாக நீதி செஞ்சுட்ட நீ நீதிமான்னு சொல்லிக்கிறதுக்கு இல்லை நான் செய்ததுனால அல்ல அவர் செய்ததுனால் தெய்வ அது அதில் உறுதியாக இருக்கணும் அதோடு முடிஞ்சிடல ரெண்டாவது ஒரு காரியம் இருக்கு பாருங்கள் சிலர் நினைக்கிறாங்க இதோடு போதும் நீ வந்து இறுதியை முன்னே குற்றப்படுத்தினால் நீ இதையே சொல்லிட்டு நான் நீதிமாயி ஆகிட்டேன் கத்திரனை நீதிமான் ஆக்கிட்டாரு ஆகவே நீ சொல்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிடு அப்படின்றாங்க கிடையாது நாம் பாவம் செய்திருப்போம் என்றால் அநியாயத்தில் ஈடுபட்டிருப்போம் என்றால் நம்ம இறுதியை நம்ம குற்றப்படுத்துது அதை புறக்கணிக்கக்கூடாது பாருங்கள் புறக்கணிக்கிறதுனால விடுதலை கிடைச்சிடாது ரெண்டாவது ஒரு காரியம் பண்ணணும் என்ன பண்ணணும் மனம் திரும்ப வேண்டும் அந்த பாவத்தை அறிக்கையிட்டு அதை விட்டு விலக வேண்டும் மனம் திரும்ப வேண்டும் அப்படி திரும்பும்போது இயேசுவின் ரத்தம் நம்மை சகல பாவங்களிலிருந்து நம்மை சுத்திகரித்து நம்மை கழுவுகிறது ரெண்டு காரியம் ஒன்று கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே அவருடைய கல்வாரி சிலுவையினாலே நான் நீதிமானான் என்றது ரெண்டாவது ஒருவேளை இந்த உலகத்தின் அழுக்கு ஏதாவது வந்துட்டு ஒட்டிகிட்டு இருக்குமானால் வந்து என்னை கெடுத்துட்டு இருக்குமானால் அதை நான் மறுக்கப் போகிறதில்லை அதை வந்து நான் வந்து மறைக்க போகிறதில்ல அதை கண்டும் காணாமல் விட்டுற போகிறதில்ல அதை சரிப்படுத்த போகிறேன் என்ன இருதயம் கேட்டுருச்சுன்னா எல்லாம் கேட்டுறோம் ஆகவே நான் என்ன பண்ண போகிறேன் மனம் திரும்ப போகிறேன் பாவத்தை அறிக்கை செய்ய போகிறேன் அதை விட்டு விலக போகிறேன் ஒரு புதிய பாதையில் போக போகிறேன்னு சொல்லிட்டு புதிய வழியை தெரிந்து கொண்டு இவ்வளோ நாள் செஞ்சுட்டு இருந்த பாவத்தை நிறுத்திட்டு இந்த புதிய வழியில் வாழ ஆரம்பிக்கணும் வேதம் வசனம் சொல்லுது கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை அப்புறம்தான் எந்த இரு எந்த இருதயம் உங்களை குற்றப்படுத்த முடியாது உங்களை குற்றவாளி என்று அதை தீர்க்க முடியாது ஏன்னா ஒன்று ஏசு நீதிமான் ஆகிட்டார் ரெண்டாவது உங்களுடைய பாவம் அந்த அசுத்தத்தை நீங்கள் அறிக்கையிட்டு மனம் திரும்பி நீங்கள் அதிலேருந்து கழுவப்பட்டிருக்கிறீங்க இனிமே எந்த இருதையும் உங்களை குற்றவாளியாக தீர்க்க அதிகாரமே கிடையாது திருப்பங்க ரோமர் கழுது நிற்ப எட்டாம் அதிகாரம் ரோமர் எட்டு அங்கே தான் அந்த வசனம் வருது இல்லையா தேர் இஸ் நவு தேர் ஃபோர் நோ நேஷன் டு தெம் விச் ஆர் இன் கிரைஸ்ட் வருது இல்லையா அது வாசிங்க பார்ப்போம் எட் ரோமர் எட்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் ஆனபடினால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் எல்லாம் சொல்லுங்கள் நடவாமல் எப்படி நடந்துகிட்டு இருக்கிறோம் என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் ரொம்ப முக்கியம் பாருங்கள் மாம்சத்தின்படி நடவாமல் அதாவது நம்முடைய ஆசை செயலின்படி நம்முடைய மாம்சம் நடத்தின வழிகளில் எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் சரீரத்தின் ஆசை செயலை பின்பற்றி அப்படி வாழ்கிற அந்த வாழ்க்கை வாழ்க்கையை மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது அந்த மாம்சத்தின்படி நடக்கிறத மாற்றிக்கிட்டு அதிலிருந்து மனம் திரும்பி அதை அறிக்கை செய்து அதை விட்டுட்டு புதிய வழியில் வந்துட்டு நான் இன்னும் அதை செய்ய போகிறதில் இப்படி தான் வாழப்போகிறேன்னு வந்துட்டு அப்படி மாறிக்கொண்டவர்கள் அப்படி நடக்க ஆரம்பிச்சிட்டவங்க அவங்களுக்கு இனி ஆக்கிய தீர்ப்பு கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம் இனி தைரியம் வந்துருச்சு தெம்பு வந்துருச்சு கேட்டதெல்லாம் கிடைக்கும்ன்ற உறுதி வந்துருச்சு மலையை பெயர்க்கக்கூடிய விசுவாசம் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது இருக்கீங்களா மலையை பெயர்க்கக்கூடிய விசுவாசம் உள்ளத்தில் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது இதுதான் பாருங்க அந்த ரெண்டு திமத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தோராம் வசனத்தினுடைய அர்த்தம் ஒருவ இவைகளை விட்டு எல்லாரும் சொல்லுங்கள் ஒருவ இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கணத்துக்குரிய பாத்திரமாக இருப்பான் எத்தனை பேர் சொன்னீங்க நீங்கள் கனத்துக்குரிய பாத்திரமாக இருக்க முடியும்னு யார் வேணாலும் கனத்துக்குரிய பாத்திரமாக இருக்க முடியும் கத்தர் கனத்துக்குரிய பாத்திரமாக நீங்கள் இருக்கணும் தான் கத்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கணும் கேட்டதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும் நீங்கள் வந்து நினைச்சதெல்லாம் நீங்கள் வந்து சொன்னதெல்லாம் அப்படியே நடக்கணும் அப்படிப்பட்ட ஒரு வல்லமையுள்ள விசுவாச வாழ்க்கையாக உங்களுடைய வாழ்க்கையை மாற வேணும்னு தான் கத்தர் விரும்புகிறார் நிறைய பேர் அப்படி மாறுறது இல்லை தான் உலகம் எங்கும் பூமி எங்கும் அவருடைய கண்கள் உலாவி கொண்டு இருக்கிறது தேடிட்டு இருக்குது ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க ஒருத்தர் கேட்குறாருன்ட்டு ஏன் யா வந்து ஞானஸ்தானம் எடுத்தவங்களுக்கெல்லாம் அப்படி ஆயிடுச்சு அதான் தேடிட்டுருக்கிறாருன்றே ஞானஸ்தானம் யார் எடுத்தாருன்னு தேடிட்டு இல்லை ஞானஸ்தானம் எடுக்கிற உண்மைதான் யாராவது ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறார்களா அவர்கள் ஆசீர்வாதலாம் தேடிட்டு தமக்கு தம்மை குறித்து உத்தம இருதயமாக இருக்கிறவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார் இருதயம் இந்த மாதிரி இருதயமா இருக்கிறாளை இருக்கிறாரு ஏன்னா அப்படிப்பட்ட ஆளை எடுத்து அவனுக்குள்ள விசுவாசத்தை வைத்து வல்லமையாய் அவனை பயன்படுத்தி அவன் சொன்னதெல்லாம் ஆகிற மாதிரி அவன் நினச்சதெல்லாம் நடக்கிறா மாதிரி அவன் தொட்டதெல்லாம் தொடங்குகிற மாதிரி அவனை வெற்றிகரமாக மாற்றணும் உலகத்துக்கு அவனை கொண்டு தம்முடைய வல்லமையை காண்பிக்க வேண்டும் தம்முடைய அன்பையை விளங்க பண்ண வேண்டும் அநேக நன்மைகள் இந்த உலகத்துக்கு அவன் மூலமாக கொண்டு வரவனு கத்த தேடிருக்கிறார் இவங்க என்ன சொல்கிறாங்க ஆ எல்லோருக்கும் அப்படி ஆயிடுச்சா என்ன நீங்கள் என்ன சொல்கிறீங்க நான் என்ன சொல்கிறேன்னு கவனிச்சா தானே விளங்கும் அதுக்கு தான் கிறிஸ்தவ போதனை ரொம்ப முக்கியம் நான் சொல்கிறேன் இருதயத்தை கரெக்டாக வச்சா இருதயத்தை சரி பண்ணா கத்தருடைய விசுவாச அங்கே உள்ள வந்து வேலை செஞ்சு உலகத்தை சிருஷ்டித்தது போல உங்களுடைய எதிர்காலத்தை அது சிருஷ்டிக்கும் ஒளிமயமான ஆசீர்வாதமான எதிர்காலம் உண்டாகும் சுகவீனத்தில் மாண்டு கொண்டிருக்கிறவர்கள் கூட பிழைப்பீர்கள் சாகாமல் பிழைக்கிற ஒரு வாழ்க்கை உண்டாகும் தோல்வியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறவர்கள் கூட அதிலிருந்து வெளியே வருவோம் வெற்றிக்கு நேராக நடைபெடுவோம் ஏனென்றால் சொன்னதெல்லாம் நடக்கும் எடுத்ததெல்லாம் வாய்க்கும் என விசுவாசம் வேலை செய்யும் கத்தர் இருக்கிறார் ஆகவே தான் இந்த வெற்றியை பெறுறதுக்காக தான் நம்ம இருதயத்தை சரி பண்ண வேண்டும் எல்லாரும் எழுந்து நிற்போம் இன்றைக்கு எல்லாரும் எழுந்து நிற்போம் இன்றைக்கி எல்லோரையும் ஜவம் பண்ண சொல்ல போகிறேன் எல்லாரையும் ஜவம் பண்ணுவோமா ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் ரெடியா எத்தனை பேர் சொல்கிறீங்க ஏன் இருதயத்தை நான் சரி பண்ணிடணும் அடிக்கடி சரி பண்ணணும் தினந்தோறும் சரி பண்ணிக்கணும் டெய்லி முக்கியம் இல்லையா இல்லையா நான் யாரும் சனலாம் எடுத்துட்டேன் அதை கேட்கல ஆ கோயிலுக்கெல்லாம் ஒழுங்காக வரேன் அதையும் கேட்கல நல்லா முக்கியம்தான் அதை கேட்கல எதை கேட்குறேன் இருதயம் அதில் ஏதாவது வேண்டாது இருக்கா நினைக்காத நேரம் வந்து உள்ளே நுழைஞ்சிடும் டப்புன்னு வந்து அதில் ஏதாவது வந்து கெடுக்கிற காரியம் வந்து நுழைஞ்சிருச்சா தீட்டுப்படுத்திடுச்சா ஜவுமுன்னா கூட பதில் கிடைக்காத அளவுக்கு மாறிடுச்சா அது கெட்ட எண்ணங்கள் வந்துடுச்சா நான் சொல்லுகிறேன் இட்டு மனம் திரும்பி அதை விட்டு விடுவோம் கத்திருக்க நம்முடைய இறுதை அர்ப்பணிப்போம் பரிசுத்தமாக்குவோம் அதை சுத்திகரிப்போம் நான் சொல்கிறேன் சொல்கிறதெல்லாம் நடக்கும் அப்படிப்பட்ட இருதயமாக அது மாறும் எல்லாருக்காரங்களையும் உயர்த்தி கத்திரை நோக்கி ஜவம் பண்ணுவோம் நீங்கள் உங்கள் சத்தத்தை உயர்த்தி ஜவம் பண்ணுங்கள் ஆண்டவர் ஏண்டிய இருதயத்தை உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன் உடைய விலையேறு பெற்ற ரத்தத்தினால் என்னை சுத்திகரித்து கழுவும் உடைய வார்த்தை இன்றைக்கு என்னை கழுவட்டுங்க தாவே சுத்திகரிக்கட்டும் பரிசுத்தமாக்கட்டும் எல்லா தீய எண்ணங்கள் காழ்ப்புணர்ச்சி அன்பற்ற தன்மை கர்த்தாவே எல்லா விதமான கசப்பு வெறுப்பு பகை எல்லாம் இந்த உணர்வுகளெல்லாம் நீங்கி போகட்டும் தேவனுடைய விசுவாசம் கிரியை செய்ய முடியாமல் இருக்கிற அந்த நிலை மாறி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்தம் உள்ள இருதயமாக சுத்தமாக்கப்பட்ட இருதயமாக மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே மலைகளை பெயர்க்கக்கூடிய விசுவாசம் என்னுடைய உள்ளத்திலிருந்து கிரியை செய்யட்டும் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது என்னுடைய கண்கள் என்னுடைய என்னுடைய இருதயத்தை நோக்கி பாருங்கத்தாவே என்னை தெரிந்து கொள்ளும் உங்களுடைய கையில் கனமுள்ள பாத்திரமாக என்னை மாற்றும் கேட்போம் கனமுள்ள பாத்திரமாக என்னை மாற்றும் சுத்திகரியும் என்ன கனமுள்ள பாத்திரமாக என்னை மாற்றுங்கத்தாவே எஜமானுடைய உபயோகமுள்ள பாத்திரமாக என்னை மாற்றும் எல்லா நற்கரிகளுக்காகவும் ஆயத்தப்படுத்தப்பட்ட பாத்திரமாக என்னை கத்தாவே நீர் எனக்காக வைத்திருக்கிற அத்தனை காரினம் செய்யக்கூடியவனால் என்னை மாற்றும் உடைய நாமம் மய்மை கத்தாவே என் மூலமாக ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் தாவே உங்க ஸ்தோத்ரம் இன்று முதல் மனம் திரும்புகிறேன் வேண்டாத காரியங்களை விட்டு விடுகிறேன் அதை விட்டு விலகுகிறேன் புதிய பாதையை தெரிந்து கொள்ளுகிறேன் உடைய கிருபை எனக்கு போதுமானதாக இருக்கிறபடியால் உங்களுக்கு ஸ்தோத்திரம் புது விதத்தில் வாழை என்ன அர்ப்பணிக்கிறேன் ஸ்தோத்திரம் எத்தனை பேர் அதை பண்ணிங்க எல்லாரும் கரங்களை தட்டி கத்திரை ஸ்தோத்தரிப்பேன் உண்மையாகவே இதை ஜவம் பண்ணி ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் இன்றிலேருந்து கடைபிடிப்பீர்கள் என்றால் நான் சொல்கிறேன் தைரியத்தை பார்ப்பீங்க உள்ளத்தில் தைரியம் வந்துடும் ஜெவம் பண்ணும்போதே நான் கேட்டிருக்கேன் எனக்கு நிச்சயமாக கிடைக்குங்கிற தைரியம் வந்துடும் நான் சொல்கிறேன் நான் சொன்னாதன்படி நடக்குங்கிற தைரியம் வந்துடும் ஸ்தோத்திரம் பரலை ஒப்பிதாவே துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த வார்த்தைகளுக்காக முக்கிய ஸ்தோத்திரம் இன்றைக்கு ஒரு புதிய நாளாக அநேயருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும் கத்தாருடைய வாழ்க்கையில் ஒரு புத்தம் புதிய நாளாக புதிய திசையில் அவர் போகக்கூடிய நாளாக வெற்றிக்கு திரும்பக்கூடிய நாளாக இது இருக்கட்டும் ஒரு புதிய எதிர்காலம் உண்டாகட்டும் பழையவிகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயினென்று என்று எழுதியிருக்கிறபடி அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கை இன்றையிலிருந்து ஆரம்பமாகட்டும் இன்றைக்கு இந்த இடத்திலிருந்து வெளியே காலடி எடுத்து வைக்கும்போதே தைரியம் உள்ளத்தில் இருக்கிற அந்த தைரியம் அவர்களுக்கு விளங்கட்டும் தாவே தெரியட்டும் இப்படி கண்கள் எங்களை நோக்கி பார்க்கிறபடி ஆலமுக்கு ஸ்தோத்திரம் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் கத்தாவை கனமுள்ள பாத்திரமாக இருக்கட்டும் உத்தம இருதயம் உள்ளவர்களாய் விசுவாசத்தை மலைகளை பேர்க்கிற விசுவாசத்தை ருசி பார்க்கிறவர்களாய் அனுபவிக்கிறவர்களாய் வாழ்க்கையில் பயன்படுத்துகிறவர்களாக இருக்கட்டும் இவர்களால் அநேக ஆசீர்வாதம் உண்டாகட்டும் போகிற இடமெல்லாம் ஜனங்களுக்கு நன்மை உண்டாகட்டும் இவர்கள் மூலமாக அநேக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் உமக்கு எல்லா கனம் மய்மை துதி ஸ்தோத்திர நிலையில் எடுக்கிறோம் நாமத்தில் பிக்கிறோம் நம்முடைய கத்ரா இயேசு கிறிஸ்து கிருபி இம்புதாவாகி தேவனுடைய அன்பும் பருசு தாவியானுடைய ஐக்கியம் நம் அனைவரோடு இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக ஆமேன்